லைவ் வந்துச்சா? ஒன்ட்டமா 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 ஒன்ட்டமா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் கேமர்ஸ், என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஃப்ஐ எலைடெக்ஸ் ரோல் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டைட்டில்லேருந்து எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆர்பி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி போன பிளான்ட் ஆர்பி விட இன்றைக்கி வந்து பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டான ஒரு பிளான்ட் ஆர்பியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரி லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த ஆர்பி தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ வந்துருக்கல வணக்கம் 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 வணக்கம். ஓகே, ஸோ லைவுக்கு நீங்கள் முதல் முதலியாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பார்க்க போகிற இந்த லைவ் ஸ்ட்ரீமிங், இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் தான், கேமில் நடக்க போகிற விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவை அனைத்தும் கேம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். ரியல் லைஃபும் ரியல் வேர்ல்டுக்குள்ளேயும் வந்து இது எதுவுமே இன்கார்பரேட் பண்ணிக்காது. ஓகே, டன் டன் டன். டிஸ்க்ளைமர் சொன்னது, கோகுல் கோகுலன் வணக்கம், எம் கவிராஜ் எம்கே வணக்கம், தினேஷ் குமார் ஹை வணக்கம், கௌதம் யூ வணக்கம், கோகுல் வணக்கம், மாரியோ பிளேஸ் பிக்வன் 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 மாரியோ பிளேஸ் ஹை, பிகினிங் கேமர் வணக்கம், கோகுல் வணக்கம், தினேஷ் குமார் ஹை ப்ரோ வணக்கம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். இருங்க சாட் எல்லாத்தோடையும் படிச்சுப்போம். ஓகே வணக்கம் வணக்கம் கைஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். தினேஷ் ஏய் எங்கே போன நீ குரூப்பு? If I don't get some gigs, I'll be taking classes at Nightlights. Oh, please. இங்கே எங்கே எங்கே இருக்கிறாய்? ஃபுட் சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம். கிளிக் ஆன் ஸ்டுடியோ ஹை ப்ரோ வணக்கம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், வாங்க வங்கு வங்கு வணக்கம். 30th வரைக்கும் செம். ஓகே ஓகே, 31st டே நியூ இயருக்கு வந்துடுவேன் சொல்லு, அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தான் வருவேன் சொல்கிறா குரூப்பை. காங்கைஸ் லைக் பண்ண பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பிளான் ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்படியே காமாக ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஆக்ஷன் அப்படி இப்படின்னு போகும். இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற ஆக்ஷன் வந்து 2 வரைக்கும் இருக்கும் ஆக்ஷன், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆர்பி. ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான், சரிங்களா? இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறது வந்து அப்படியே மைல்டாக ஸ்லோவாக பிக்கப்பாகி ஒரு ஆக்ஷனில் போய் இன்றைக்கி எண்ட் ஆகும். அந்த ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் ஆர்பி வந்து போகும். ஓகேவா? ப்ரீமியம் கார் நியூ இயர் வரைக்கும் இருக்குமா? இருக்கும் இருக்கும் இருக்கும், அதுக்கப்புறமும் இருக்கும். நோ வரிஸ். இருங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்பியா நீ வந்து ஆர்பியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீ நிறையா பேர்த்தோட கமெண்ட்ஸ் படிப்போம், ஆனால் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணி படிக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து அடுத்து நம்ம இது ஏதாச்சும் கிளிப்பிங்ஸாக எடுக்கும்போது நான் கமெண்ட் படிச்சுட்டு இருந்தால் வீடியோ நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து கமெண்ட்ஸை வந்து நீ கொஞ்சம் ஜாஸ்தி படிக்க மாட்டேன், யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படியே ஆர்பிக்குள்ளே வந்து அப்படியே டீப் டைவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்படியே வந்து கமெண்ட்ஸை படிக்கிறேன். ஓகே கைஸ், அவங்களாம் வெயிட் பண்ண இருப்பாங்க. ஹலோ, சொல்லுங்க எம்ஜிஆர். எங்க இருக்க வால்டர்? தேகராஜ்ல சும்மா சைட் சீயிங் பண்ணிட்டு இருக்கேன். சைட் சீயிங் பண்ணிட்டு இருக்கியா? பூரி நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல, கேங் ஏரியா பக்கம் வரலான்ட்டு இருக்கேன், அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. சரி, நான் இப்பதான் கேங் ஏரியாக்கு போயிட்டு இருக்கேன், நீ சைட் சீயிங்ன்னு இருக்கேன். மத்தவங்களாம் பசங்களாம் ரேடியோவில் இருக்கானுங்க, நானும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், ஏரியாவில் பசங்களும் இல்லை, ஏரியாவும் ரொம்ப சேஃபா இருக்கு. ஆமா, நம்ம காஸ்ட்ல தெரியல, நான் வந்து இந்த நம்ம Black Money பிசினஸோ மெட்டல் பிசினஸ் தான் பார்த்த. கேங் ஏரியா பக்கம் போல ஒரு கொஞ்ச நாளா. தெரியும் நீ போலன்னு சொல்லிட்டு. சரி, இரு ஒரே நிமிஷம், ஒருத்தனை கால் பண்ற. நீ நம்ம ஏரியா பார்த்த அப்படினா வந்து பயங்கரமா இருக்கும். ஏரியாவை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? ஜேசன் தானே? ஆமா, ஜேசனோ இவர சைலன்சர் பாலாஜியும். நான் நல்லா பில் இது அப்டேட் பண்ணிட்டேன் கரெக்ட்டா. இரு இரு, அப்படியே வந்து இது பண்றேன், கால் கான்ஃபரன்ஸ் கால் பண்ணு. ஜேசன் கால் கனெக்ட் பண்றேன்.
ராஜ் வரீங்களா? நான் வெயிட் பண்றேன் சார். என்னடா அந்த பீஸ் ஊருக்குள்ளேயே இல்லை. அவன் ஊர்லயே இல்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கிறான். ஆமா ஊர்லயே மொத்த கேங் ஏரியா பாத்துக்கற சொல்லிருந்தேன் அவங்கிட்ட. அவன் ஊர்லயே இல்ல தெரியாது. இப்ப கேங் பசங்க எல்லாத்தையும் ரேடியோல முதல்ல ஜாயின் பண்ண சொல்லு. நாலு பேர் தான் முதல் இருக்கிறாங்க ரேடியோல. நான் குரூப்ல மெசேஜ் போடுறேன். நீ வந்து பசங்க மித்த பசங்க எங்க இருக்கானுங்க சொல்லிட்டு கேங் ஏரியா உடனே வாங்க. எல்லாரும் அசம்பிள் ஆகும். லானி ஸ்டேஷன் முதல்ல ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவோம். சகி ஜாக்சன் இல்லை, கட்டப்பா பாட் இல்லை, மியா ரஜினியா இல்லை, மைக் டைசன், ஏஜே வாட்ச், குமாரன் குரூப், சமந்தா, சரண் டெலானிஸ்டர், சோனு, அல்ட்ரோயிட். ஹலோ ஹாய், கேக்குது? என்ன பண்றீங்க? எல்லாம் வாங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். காசு சம்பாதிக்க பெட்ரோல் பங்க்ல இருக்கேன். இப்படிதான் இருக்கீங்க? மத்தவங்களா எங்க கேங் பசங்க? இல்ல இல்ல, சரண் அண்ட் யாரு டியூடு இங்க இருக்கோம் பெசிபிக் கிட்ட. அவங்கவுங்க கார் எடுத்துட்டு நம்ம கேங்கேரியில் அசம்பிளாங்க. அவங்கவுங்க காரில். ஏய் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வந்து 703 வாங்க சீக்கிரம். பாஸ்வேர்டை மாற்றி வச்சிருக்கானுங்க. கேட் பாஸ்வேர்டு மாத்துனது யாரா? நீதான் பக்கத்து கேட் வழியா வந்துருவேன்டா உள்ள. சரி எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க. யாருமே இல்லை ஏரியாவில். என்னடா ஏரியாவே அழிஞ்சு போயிடுச்சு ஃபுல்லாம். அஜித் குமார் டியூட் நான் ஃப்ளாஷ் தானே ப்ரோ? நீங்கள் ஃப்ளாஷ் தானா? ஆன் கிளிக் ஸ்டுடியோ ஓகே ப்ரோ. ஃப்ரெண்டா நைஸ் ப்ரோ. பிரைம் டைம் டே டைம் சம்படிஸ் காட் டு டு இட். சாப் வணக்கம் சாப் வணக்கம் சாப் வணக்கம். மை நேம் இஸ் சுஜன். ஹாய் வெல்கம் 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 டு தி ஸ்ட்ரீம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. கம் ஆன் கைஸ். Let's go play golf this weekend. Ethan Hawke. Seriously? Hey, இந்த இடமே எனக்கு பிடிக்கலடா. நம்ம கேங் ஏரியா எல்லாரும் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லயே அசம்பிள் ஆகும். நம்ம ஏரியா பிடிக்கலையா? நான் எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கேன். அந்த லட்சணத்தை நீயே பாரு எப்படி இருக்கு. இப்ப வந்து நான் சொல்ல விரும்பல. வா அசோக். ஹாய் அஸ்வின் வணக்கம்டா. அசோகே வா வா வா. ரெண்டு ஃப்ளோரா காணோம். இங்கடா இருக்கீங்க? இவ்வளவுதானடா லானிஸ்டர்ஸ். ரேடியோ கேக்குதா? என்னது இது? வந்துருக்கோம் ப்ரோ. அதான் வந்துட்டு 703க்கு வாங்களே. ஒரே நிமிஷம் பசங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க எல்லாரும். எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நல்ல போனஸ் இருக்கு.
நான் ஆல்ரெடி சர்க்கிள் உன் நம்பி தான கேங் கிரியா விட்டு போனே உன்னதா பில்டரா போறேன் யாரெல்லாம் கரெக்ட்டா நிந்துங்க யார் இந்த RS7 எரிக்க போறேன் குச்சி இந்த நோத்திறேன் ம் காரலாம் வாங்கி இருக்கானுங்க நம்ம பசங்க போடு பேசணும் இப்படி அடி வாங்கி இருக்கு நீரியா உள்ள எல்லாம் எப்படி உள்ள என்ன மச்சார் இது தான் பாரு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம கேங் கிரியா டேய் வாடா இங்க பேசன் யார் இந்த கருப்பு பண்ணி இல்லீகல் என்ட்ரி என்ன யார் கரு பண்ணிது வந்தது யார் அது இதியாடா வாட் வாட் இல்ல இல்ல அந்த அந்த வண்டி வாட் அப்படியே வண்டி எடுத்துட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம பயடா அவன் அப்படியே கிளம்பி எப்ப நிதானமா பிரஸ் கடைசி கேங்ஸ்டர் எல்லாம் டாக் வருது நிதானமா விடு 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 கேங் டிரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா வாட் ஹே சாம் சப் நான் கேங் ஏரியல நீ எங்க இருக்க நான் வந்துட்டு இருக்கேன் நான் கராஜ்ல பாட்டு வருதுடா வா 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 அடி என்ன பாட்டு மியூзик டயலாக் சொல்றேன் ஏய் சரி ஜேசன் இங்க வா என்னது இது சொல்லுங்க லீடர் என்னடா இது நானே ஒரு ரெண்டு வாரம் ட்ரிப் போயிருந்தேன் இல்ல இத விட இன்னொன்னு கேக்கணும் இதுதான் நம்ம கேங் மெம்பர்ஸா நீங்க தான் நம்ம மெம்பர்ஸ் ஆனா நீங்க தான் எல்லாரும் வேற யாரும் இல்லையா இது எண்ணி பாப்போம் 1 2 3 4 5 6 7 8 8 பேர் தானா அவ்வளவுதான் நம்ம ஒருத்தான் இங்க வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர் நீங்க மூணு பேர் ஆன் தி வே எங்க வந்து வந்துட்டாங்க சரி எல்லாரும் இருக்கண்டா சரி எல்லாரும் குரூப்ல இருக்கீங்களா எங்க கிட்ட வர போறேன் வாட்ஸ்அப் இந்த குரூப்ல இருக்கீங்களா எல்லாரும் மெசேஜ் குரூப்ல இருக்கீங்களா இப்ப போட்டுட்டு இருக்கீங்களா மெசேஜ் போட்டதுல வந்துச்சா இல்ல மெசேஜ் இப்ப நான் போட்டனே உங்க லேனிஸ் ஸ்டேஷன் எங்க வரல எங்க இருக்கு தான் குரூப்ல இருக்க மாட்டேன் அது அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் தானே ஆ அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் மித்தவங்களும் வந்து போடுங்க அந்த குரூப்ல ஆட் பண்ணுங்க நான் கூப்பிட்டு 5 நிமிஷம் ஆகுது இல்ல இல்ல நான் கூப்பிட்டு 5 நிமிஷம் ஆகுது முதல்ல எல்லாம் லேனிஸ்டர்ஸ்னா எவ்வளோ எப்படி இருப்பீங்க ஒரு ஃபயரா இருப்பீங்க ஒரு பேக்கப் அப்படின்னா வந்து அடுத்து ஒரு 30 செகண்டுக்குள்ள எல்லாரும் அசம்பிள் ஆவீங்க இப்ப நான் வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லி போடுறேன் எல்லாரும் அவங்கவுங்க வேலை தான் பாக்குறீங்க எல்லா காசு தான் முக்கியம்னு கிளம்பிட்டாங்க தெரியுது நீங்க வந்த கார்ஸ்களை பார்த்தாலே தெரியுது அங்க ஒருத்தன் வந்து நிசான் டைட்டன்ல வரான் செழிப்பா இருக்கான் அவன் அப்புறம் இங்கே ஒரு தியாதனா வந்து இந்த ஃபோர்டு அல்டிமேட் ஜிடி ஃபோர்டு அல்டிமேட் ஜிடி மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி வேகன் ஃபெராரி F40 விண்டேஜ் எடிஷன் கலெக்டர்ஸ் எடிஷன் வாங்கி வச்சிருக்கீங்க ஜெஸ்கோ கோயினிசிக் ஜெஸ்கோ RS7 அது குப்பை மாதிரி இருக்குது அப்புறம் அங்கே சார்ஜர் 69 நீங்களாம் நல்லா செல்லு செல்லு பார்த்தா இருக்கீங்க நம்ம நம்ம ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு போய் ஏரியாவை பார்த்துட்டாங்க எங்கே ஏரியாவில் நின்று பேசுறது கூட இல்லை என்னடா இது என்னடா 2 கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அடுத்து முன்னாடி ஒரு பணக்காரங்க வந்திருக்காங்க யாரோ உக்காடி பெரிய பணக்காரங்க நான் நினைக்கிறேன் அட்லாண்டிக் சாமே தான் அண்டோ இருந்தா பரவாயில்ல வேற யாரும் இல்ல எம்ஜிஆர் அப்படிதான் இருக்கும் இவர் ஒன் அண்ட் ஒன்லி ஹாய் சாம் நான் வாங்கி கொடுத்ததுனால அது இருக்குடா குடுடா என் காசுடா உனக்கு என்னடா என்ன பண்றேன் சார் காசு தான் முக்கியம் எல்லாம் கிளம்பிட்டாங்க யாரும் வர மாட்டாங்க இப்போ பெயிண்ட் அடிக்க லேட் ஆச்சுதான் யாருக்கு பெயிண்ட் அடிச்சிருந்த மூஞ்சிலியா மூஞ்சிலியா மேக்கப் இல்ல நைட் ஐ பட்ஜெட் காப்பிட் வந்ததுல ஐ பட்ஜெட் கம்மி கட விடுங்க விடுங்க நம்ம இப்ப அது பேச தேவையில்லை அம்மா ஆண்டோர்ச்சி எல்லாம் எங்க ஆண்டோலாம் வெளியிருந்து மட்டும்தானா பேச்சுவார்த்தையெல்லாம் ஆமா ரிச்சிலாம் வந்து நம்ம ஏதோ ட்ரிப் ஏறாராம் வெக்கேஷன்ல இருக்காரு சரி ஜாலியா சில் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டோலாம் வெளியிருந்து தான் எதுவும் பேசுறது ஏரியாக்குள்ளே வரதில்ல ஆண்டோலாம் தெரியல என்ன ஆனாரன்ட்டு நோ ஐடியா என்ன ஆண்டோ என்ன பண்ணலாம் மறுபடியும் வேணா ஸ்ட்ராங் இல்லடா உன்னதான் கொல்லான் இருக்கேன் என்ன கொல்ல போறீங்களா உன்னியோ சைலன்சர் பாலாஜி பொறுப்பில் நான் வந்து பில்டிங்கை கொடுத்துட்டு போனேன் சரி இதை விடுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்யூஷன் சொல்லுங்க மறுபடியும் இறங்குவோம் ஸ்டாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் மறுபடியும் ஸ்டாக்ஸில் இருந்தா ஒழுங்காக எல்லாம் ராபரி போட்டு இதுக்கு எவ்வளோ பிளாக் மணி ஆகும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா 2 கோடி மேலே ஆயிடுச்சு எல்லாம் உடனே மூடி வச்சிருக்கோம் போய் பாருங்க உள்ள போய் பாரு உள்ள ஒன்றுமே இருக்காது பில்டிங் எல்லாம் உள்ள காலியாக இருக்கு பில்டிங் மட்டும் தான் பேஸ்மெண்ட் ஒண்ணுமே இருக்காதங்க சுத்தி வெறும் டேய் உள்ள ஏதும் இல்லடா இந்த சைடுல கிராப் யார்டு போட்டு வச்சிருக்க சீட் மட்டும் தான்டா இருக்கு இதெல்லாம் காணோம்டா எல்லாம் கலவாண்டு போயிட்டானுங்கடா ஏரியால காசு தேவைடா தேவை
ஏண்டா இப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்க டோர் எப்படி இருக்கா? என்ன சமந்தா டோரா இருக்கு. சிட்டியோட சிட்டியா போயிருவோம். எங்க எங்க பிளான் பண்ணிருக்க தம்பி? நம்ம பழைய ஏரியாக்கு வேண்டி தான் தூசிட்டுக்கு. அப்படியா? இந்த இங்க நிக்கிறவங்கள வச்சு எடுக்கிறது தான் தூசிட்டு கேட்டுக்கிறா சொல்றா. எனக்கு என் வாட்ச்மேல் நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவனே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். கடைசியா என்னைக்கோ ஒரு நாள் வந்து வந்துட்டு அதுவும் அஞ்சுட்டு இருந்தா. யாருமே அட்ரஸே இல்லாம இருக்கீங்க. ஒருத்தோட இல்ல கூசிட் கேக்குறீங்க நீங்க? நிஜமா? எனக்கு இந்த ஏரியா பிடிக்கலடா. எனக்கும் பிடிக்கல. எனக்கு இதுக்கு அப்புறம் வந்து இந்த ஏரியாவும் பிடிக்கல, இந்த கேங் ஏரியாஸும் பிடிக்கல. எனக்கு இந்த எதுவுமே பிடிக்கல. இந்த போய் சண்டை பிடிச்சி மூத்திர சண்டை மாதிரி இருக்கிற ஏரியாவை போய் பிடிச்சி அடிச்சு எடுத்து அதுக்கெல்லாம் ஃபைட் பண்றது இனிமேல் வேஸ்ட். நம்ம இன்னும் பெருசா பண்ணோம், வேற லெவல்ல பண்ணோம். ராஜசேகர் பேஸ் பார்த்தன்னு சொன்னீங்க, என்ன என்ன டீல் பேசுனீங்க? என்கிட்ட யார் எதுவும் சொல்ல இல்ல. இந்த இடத்துல நின்னு பேசுறதுக்கு எனக்கு இனிமேல் விருப்பம் இல்லை. இந்த இடம் எப்போ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நம்ம மாத்துறோமோ, நம்ம எப்போ கன்கவர் பண்றோமோ அப்போ வரும். இன்னைக்கு நமக்குன்னு இருக்கிற ப்ராப்பர்ட்டியில போ, அவ்வளவுதான். இந்த நம்ம வில்லா போயிருமா? இந்த கேங் டிரஸ் இந்த கேங்கே வந்து வேஸ்ட்னு தான் தோணுது. நீதான் வந்து இருக்கிற எல்லாம் பண்ற சொன்னியா கேங் ஏரியா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாரா உங்க கேங் ஏரியா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு? பென் டெனிசன் ஏரியா போய் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. படிப்படியா முன்னேறின கேங் சொல்லுப்பா. வேறான்றீங்க படிப்படியா முன்னேறி அவ்வளவுதான் விழுந்துருச்சு எல்லாம். நீங்க நீங்க லானிஸ்டர் தானே? ஆமாண்ணே. இங்க காணோம் ஒண்ணு. ஒரே நிமிஷம் இன்னே தேட இங்க நிங்க அட ஒண்ணுமே இல்ல. தேடனால ஏய் என்னடா போய்ட்டான் சரண். வாங்க வாங்க ஒண்ணு இல்ல. கேக்குது சாம். நீ எப்படிண்ணே கேக்க மாட்டீங்க எப்படி ப்ரோ? பாருங்க எதுமே இல்ல, நம்ம ஏரியா அவ்வளவுதான் அழிஞ்சிருச்சு. அழிஞ்சத வந்து யாருமே பாக்குறது இல்ல. எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள், எல்லாரும் சேர்ந்து ராபரி போடணும். ராபரி பண்ணணும், வர காசை நாலு பேர் கந்து வட்டி கொடுத்து நம்ம சம்பாதிக்கணும். நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் இருந்தால் அந்த பிஸ்னஸில் போடணும். அப்புறம் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசை கொடுக்கணும், அவ்வளோதான். கூட ஏதாச்சும் ஒரு கேங் இருக்காங்கன்னா அந்த கேங் பசங்க கூட சுற்றுறது, அந்த கேங்க்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறது, நம்ம கேங்கை வந்து அப்படியே அம்போன்னு விட்டுறது. ஒரு கேங்கில் லீடரோ கோ லீடரோ இல்லை, அவங்க ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து அந்த கேங்கை வந்து வழி நடத்தணும்.
அந்த ஒரு இதுவும் இல்லை. கேட்டா பசங்க இல்லை, பசங்க இல்லை, நான் தனியாக சுத்தறது தனியாக சுத்தறேன்னு சுத்தறது. இதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேங் ஏரியா? கேங் ஏரியாவை காலி பண்ணுங்க, நம்ம கிளம்புறோம் அவ்வளோதான். நீங்கள் எப்போ இதெல்லாம் கட்டி முடிக்கிறீங்களோ நம்ம அப்புறம் வரலாம். எனக்கு இந்த கேங்கே இனிமேல் தேவையில்லை. வாங்க வரவங்க வரலாம். கேங் ஏரியா கேங் அக்கறை இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் கிளம்புங்க. நான் 9:10 கிளம்புறேன்ப்பா, வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. கடைசியாக வந்து நமக்குன்னு இருக்கிற ஒரு சொத்து அது மட்டும்தான், அது கிளம்புறேன். வரவங்க வரலாம். வாய்ப்பே இல்ல சார். அழிக்கலப்பா, இது அழிஞ்சிருச்சு. நீங்க அவங்க கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி நம்ம ஏரியாவை மெயின்டைன் பண்ண முடியும்? அத சொல்றேன், அவங்க கூட இருக்கேன். நான் பொதுவா சொல்றேன், பொதுவா சொல்றேன், நாங்க வந்து இனிமேல் இந்த உடஞ்ச இடத்துல எல்லாம் இருக்க மாட்டேன். அது என்னோட இதுக்கு கேவலம் அசிங்கம். லீடர் எல்லா இடத்துல எப்படி தொண்டர்கள் இருப்பாங்க எல்லாம் ஒன்றும் போகும். அண்ணா வால்டர் ப்ரோ கஷ்டப்பட்டு கட்டின இடம் தான் அது. எங்க இருக்கு சொல்லுங்க கட்டினது. நானு 9:10 வரவங்க வரலாம்ப்பா. நான் இதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கேட்கணும்னு நினைக்கிறவங்க 9:10 வரலாம், இல்லாட்டி இங்க இருக்கிறவங்க இங்கே இருக்கலாம். 9:10 வீடுரா, நம்ம வீடு இவரோட வீடா? ஆமா. ஐ எனக்கு கீ கொடுத்திருக்காரு, யாரு அந்த வீடு ஆச்சு. சாம் கேக்குதா? உன் கூட வரலாம் தான் நினைச்சேன். இந்த இந்த பீஸ் ஏறிடுச்சு கூட. சரி வா வா. ஐயோ சாரி. ஏண்டா என் ஆள் கூட நான் ஜாலியா வந்திருப்பேன். சமந்தா உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சாலும். சமந்தா என் தங்கச்சி மாதிரியா? ஆமா. தெரியும் எவ்வளோ கோணலாம் இருக்கு லெஃப்ட்ல பண்ண. நம்ம வீடு தெரியும்ல ஜானா? அந்த 19 அந்த வீட்டுல சூப்பரான வீடு. நம்ம வீடு தெரியும்ல 19 தெரியும். கரண் தெரியும்ல டூடு? அது தெரியும். 19 வந்துருங்க எல்லா. வாங்க கொஞ்சம் ராஜசேகரை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. காய் வச்சிருக்கியா? இந்த வீடு யாரா வச்சிருக்காங்களா என்ன? ஏய் இது மான்சன்ரா. மான்சன்னா ஒரு ராபரியா? அத வச்சிருக்காங்களான்னு கேக்குறடா டேய். இல்ல இது நல்லா தான் இருக்கு. அது நல்லா தான். இங்க வந்து நம்ம சண்டை போட்டதா போல இந்த டிராப் பூல்ல இருந்து நம்ம சண்டை போட்டோம்ல. இல்ல பிடி இவங்க ஏய் ஜேசன் உன்கிட்ட கீ இருக்குலடா? ஆ இருக்கு. அப்படியே எல்லாரும் இன்வைட் பண்ணா சரியா? எல்லாரும் டோர்க்கு வாங்க, எல்லாரும் டோர்க்கு வாங்க. தெரியும் தெரியும் ஹேண்டில் வேறு திரும்பிடுச்சா? அதான் சொன்னேன், நீ வந்து ரொம்ப வந்து கை வேலை பண்ணுறேன்னு சாம் பேசாத சிரிக்கிற. ஏய் வெல்கம் டு அம்மா கடுப்புல இருக்கேன். நோ இது மூணு கார் இருக்கு ஆல்ரெடி. ஜாங்க ஏ அப்படியே லைன்ல நிறுத்துங்கடா கார். அப்படியே வர வர அப்படியே லைன்ல நிறுத்துங்க. ரோடு வரைக்கும் நிறுத்திக்கங்க, பிரச்சனை இல்லை. ரோட்ல நிறுத்துங்க பரவாயில்லை.
such a beautiful place. எல்லா டோர் பக்கத்துல நான் உங்களுக்கு ஏதாவது தர சொல்றேன். டோர டோர குத்துறவர் இஸ் பை வெல்கம் வெல்கம் டு தி ஹவுஸ். வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு நம்மளவே வரவேற்கிறான் பார். வீட்டு சாவி கூட இருக்காது. அவ்வளவுதான் நான் டியூட் ஃபார்ம்ல இருக்காரு போல ஆடிட்டே இருக்கு. ஆனா எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கங்க ரொம்ப பின்னாடி நிக்காதீங்க. டேய் 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 என்னடா பண்ற? டேய் இறங்குங்க. என்னடா நீ தள்ளி வாடா நீ தள்ளி வாடா. என்ன பண்றீங்க? அவ்வளவுதான் உட்காரு. நீ அங்க உட்காந்து நீ தள்ளி வா அவ்வளவுதான். நீ என் பக்கத்துல என்ன உட்காருங்க. நீ உட்காரு ஏன் நின்னு இருக்கியா? நான் நின்னு இருக்கேன். அப்ப உட்காரு. கட்டமா இரு நான் உட்கார்ந்து கியூட்டா பாக்கறேன். இது வேண்டாம் இங்க நம்ம தனியா உட்கார்ந்துக்கலாம். சாம் செஞ்சா நெம்ஜா நீங்க சரியா நம்ம விஷயத்துக்கு வருவோம். கேக்குதா பசங்களா எல்லாருக்கும்? ரியா ஆனந்தங்க ஒரே விஷயம் செஞ்சா ரியா மட்டும் கேக்குது தெளிவா கேக்குது. கேங் ஏரியா போனது போட்டோம். இனிமேல் அதுல எனக்கு பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல. சரியா ஒவ்வொரு கேங்கையும் போய் அடிச்சு அந்த கேங் ஏரியாவை நம்ம எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். நம்ம லைஃப் ஃபுல்லாக ராபரி போட்டு கஷ்டப்படுறது வேஸ்டோ வேஸ்ட். மொத்தத்தில் நம்ம இந்த சிட்டியில் இனிமேல் ஒவ்வொரு சிவிலியன் மாதிரி நார்மலாக வாழ்கிறதே வேஸ்ட். என்னதான் சொல்லுறீங்க? செட்டில் ஆகணும்டா. இப்போ நான் மட்டும் செட்டில் ஆக போகிறதில்லைண்ணா. சரியா எனக்கு வந்து இப்போ நம்ம கேங்கில் 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேரும் சேர்ந்து செட்டில் ஆகணும்னு ஆசை. புரியுதா? காசு வேணும்ல நம்ம செட்டில் ஆக முடியாதுல்ல. காசு வேணும் தான். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. நான் வந்து இந்த கேங்கை விட்டு வெளியே போயிட்டு நான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நினச்ச மாதிரிலாம் நான் நினைக்க போகிறதில்ல. சரியா நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கா வாழ்ரு ராஜசேகர் என்ன ஆனார் உனக்கு தெரியுமா? அதான் அதான் இப்போ கிளம்பி போயிட்டாரு. அதுக்கு எங்கே எதுக்கு போனார் தெரியல. ஏதோ என்ன என்னன்னே தெரியலையே கரெக்டாக. அவர் பார்க்க ஆளும் காணோம் ஏதோ சொல்லிட்டு போனாரு. நான் வந்து இனிமேல எதுவும் பண்றது இல்ல அப்படி இல்ல bro. அவங்க பிளான் ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாம் எல்லாம் நம்ம என்ன போய் பண்ண போறாரு? அதுக்கு நான் பாக்குறேன் ஊர்ல எங்கயாச்சும் இருக்காருன்னு. ஒரு நாள் கூட அவர் மீட் பண்ண கூட முடியல. என்ன பண்றாருன்னு தெரியல. உங்களை தான் திடீர்னு மீட் பண்ணாருன்னு நீங்க தான் சொல்றீங்க. என்ன சொன்னாரு தெரியல. அவர் என்னெல்லாம் மீட் பண்ணலடா. சரியா நாங்க எப்போ இந்த MMA ஈவென்ட்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. ஓகே பார்த்தா அந்த MMA ஈவென்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காரு உள்ள ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்திருந்தார். ஆதித்ய கரிகாலன் ஆதித்ய கரிகாலன் சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். ஸோ அவன் தான் வந்து நம்ம ஊர்ல இப்போ புதுசா ஒரு மேஸ் பேங்க் அரேனா இருக்குல்ல. ஆமா அந்த அரேனாவை வந்து விலைக்கு வாங்கி அவன் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆமா ஆமா ஐயோ அது பெரிய பில்டிங் ஆச்சு. அது வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட சொத்து இருக்கு. சரியா ஓகே அவரோட ஸ்பான்சரா அவரு ஸ்பான்சர் பண்ணால்தான் ராஜசேகர். ஆமா அவர் எப்படி பிடிச்சார் ராஜசேகரை? ராஜசேகர் அவரை பிடிச்சாரா அவர் இவரை பிடிச்சாரா? என்ன ராஜசேகர் வந்து அவரை கரெக்ட் பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ராஜசேகர் நம்ம கிட்ட சொன்னது என்ன, நான் செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப்பை வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னார். கரெக்டா? ஆனா அவர் அந்த வேலையே பண்ணல. நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க சொன்னது அத்தனையும் போய். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர் இவ்வளோ நாள்?
இவ்வளோ நாள் அந்த அவ்வளோ பெரிய பணக்காரனை கரெக்ட் பண்ணியிருந்திருக்காரு. அவர் லைஃப்பை செட்டில் பண்ணுறக்கு எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக வந்து இருந்துட்டார். ஆனால் திடீர்னு ஏதோ ஏஜென்டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, 8 times டிஃபெண்டிங் சாம்பியன், அந்த சாம்பியன் கூட ஒரு ஃபைட்டில் அவர் தோத்ததுனால எல்லாமே மாறிடுச்சு. அவர் கனவே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. புரியுதா? அவர் கிட்டத்தட்ட பயங்கரமாக செட்டில் ஆகிற அளவுக்கு போனவர் செட்டில் தோத்து போயிட்டாரு. ஸோ தோத்து போனதுனால அப்போ ஏதோ போனால் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே வந்தார். கடைசியாக எங்கிட்ட பேச வந்தார், நிறையா டீலெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி அவன் அவ்வளோ பெரிய ஆள், பெரிய பணக்காரன், அவன் இந்த ஊர் மாதிரி இன்னொரு ஒரு ஊரே வச்சுருக்கான், கடல்லே கட்டிகிட்ருக்கான், அவங்ககிட்ட இல்லாத கார்ஸே இல்லை, எக்ஸ்க்ளூசிவான கார்ஸ் வேறு வச்சுருக்கான், அவங்ககிட்ட இல்லாத பணமே இல்லை, மேஸ் பேங்க்கில் வந்து எப்போவுமே ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கான், நம்ம சிட்டியே ரன் பண்ணுறோம், ஒரு சிட்டியே ரன் பண்ணுற அளவுக்கு, ஒரு சிட்டியை பில்ட் பண்ணி ரன் பண்ணுற அளவுக்கு பணம் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவங்ககிட்ட இருந்த அந்த பணம், அந்த கார்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துருவோம், அவனை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட டீல் பேசினார். சரி, நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நம்ம லேண்ட் நம்ம ராஜசேகர் தானே, நம்ம இது பண்ணிக்கலாம்ல அவருக்கு. நம்ம ராஜசேகர் நீ சொல்றப்பா, நம்ம டபுள் கே என்ன வன்மம் சொல்லு, என்ன பண்ணாரு அவரு, அவர் பண்ணது கரெக்டா நீயே சொல்லு. கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, ஏன்னா செல்ஃபிஷா அவருக்காக நம்மள யூஸ் பண்ணிக்க பார்த்தாரு. ஸோ ஒரு விஷயம் அவனை பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம கிட்ட சொல்லல, இந்த கேங்ல இருந்தா ஷேர் நிறைய பிரியும்னு சொல்லிட்டு அவரே கேங் விட்டு வெளியே போனாரு. ஓ ஓகேவா, பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தனியா பணக்காரருக்காக இவ்வளவு பிளான் பண்ணிருக்காரு. இவ்வளவு பிளான் பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு, ஆனா நடக்கல. நடக்கல அப்படிங்கும் போது ஆள் பணம் தேவையில்லை, கடைசியா சுமூகமா முடிச்சலாம் பார்த்தாரு. ஆமா, நீ என்ன அடியால என்ன? நான் யாருக்கும் அடியால கிடையாது, நம்ம யாருமே யாருக்கும் கிடையாது. ஆமா, நம்ம ஏன் இது இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏன் நம்ம எந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது, அவனை வந்து நம்ம ஏன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, அவர் நினச்ச பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி முடிப்போம், அவருக்கு முன்னாடியே நம்ம முடிப்போம். ஆமாம், அவர் ஒத்தால் அவரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறா, நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம். ம், இங்கே பாரு, நம்ம வந்து அந்த ஆள் கூட பொறுமையாகவும் போய் முடிக்கலாம், இல்லை பிரச்சனை பண்ணியும் நம்ம முடிக்கலாம். நமக்கு ரெண்டுமே பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்களை நான் காட்டணும், நீங்கள் கேட்கலாம் எப்படி எம்ஜிஆர் உங்களால் இது பண்ண முடியுமா, இதுக்கெல்லாம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம எப்போவுமே வந்து ராஜசேகர் சொல்கிறதுக்கு தலையாட்டுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டார், பிளாக்கை வச்சு எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டார். ஓகேவா? என்ன மெயில் காட்டுறேன் எல்லாருக்கும், இந்த டிவி தெரியுதா? தெரியுது, இருங்க வரேன். எம்ஜிஆர், அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? ராஜசேகர் ஸ்பான்சர் என்ன சொல்ல வரேன்னு இருக்கு. இதுதான் அவரோட ஊரு, ஆதித்ய கரிகாலன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, துபாயில வந்து பாம் ஐலாண்ட் இருக்கிற மாதிரி, இதுதான் நம்ம ஊர் பக்கத்துல ஒரு ஐலாண்டு, முழுக்க முழுக்க கடல் மேல ஃபுல்லா செதுக்கி செதுக்குன்னு செதுக்கி வச்சிருக்காங்க. என்னங்க ஐலாண்ட் இது? இந்த மொத்த ஐலாண்ட் அவர் தான் இல்ல அங்க இருக்காரு, அவர் தங்குறாரா? அவருது, அவரே உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை ஜஸ்ட் அவங்களோட மித்த சிவிலியன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறக்காகனு ஒரு டீசர் மாதிரி அவங்க ஊரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓ ஓகேவா, இது வந்து அவங்களோட ப்ராசஸில் இருக்குது, இது அவங்களோட உண்மையிலே லான்ச்சுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பிளாக் மூலிமா நமக்கு கிடச்ச ஒரு க்ளூ தான் இது.
தனியா ஏர்ஃபீல்ட். இந்த ஊரு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? பிளாக் வந்து எப்படி நம்ம அவர் ராட்சகர செச்சு பிளாக் அனுப்புறானா, பிளாக் இல்ல நம்ம மேல பாஸ்ட்ல அனுப்புறானா? நமக்கு ஒரு ஹெல்ப்புக்காக கேக்குறதுக்காக அனுப்பிச்சது இது, சரியா? ஓகே ஓகே. ஆனா இதை நமக்கு நான் வரல, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, புரியுதா? ஓ சரி, அன்னைக்கு டீல் பேசும்போது அந்த டீலை வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஆனா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இந்த ஊர்ல இது மட்டும் இல்லை, இதுல பெரிய பேலஸ், பெரிய பேலஸ் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய பேலஸ், கசினோ, பிரைவேட் கசினோ. நம்ம சிட்டியில் நமக்கு ஒரு கசினோ இருக்குல்ல, இது மாதிரி பிரைவேட் கசினோ கட்டிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குன்னு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், பெரிய போலீஸ் ஸ்டேஷன், எம்ஆர்பிடியை விட பெருசு, பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், பெரிய மெடிக்கல் சர்வீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், பெரிய ஏர்வேஸ், பெரிய ஏர்போர்ட், த லார்ஜஸ்ட் ஏர்போர்ட், இப்படி ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? நல்ல விஷயம் நடக்கும்போது பலி குடுக்க வச்சிடாத, ரத்த பலி குடுக்கறது எப்படி பழக்கம் நமக்கு, நான் வச்சுக்கணும். சொல்ற ஐடியா நல்லா இருக்கே. அதுத்தின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு பீஸ் இருந்துச்சு, அதை வேணா வச்சிருவோமா? அது இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா யூஸ் ஆகும். கூட்டி கொடுத்துருக்கு, அந்த மாதிரி வேலைக்கு அதித்தி யூஸ் ஆகும். அனுப்பிச்சு விடுவோமா? ஏன் உளருது வாய், பதற்றப்படாத தம்பி. சொரி நாய்க்கு சொரி எடுத்த மாதிரி போய் சொரிஞ்சுன்னு இருக்கோம். சரி, இப்ப நம்ம ஆதித்ய கரிகாலனுக்கு நம்பர் வேணும், சரியா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார், அவர் ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை, அன்னைக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கிட்ட கூட நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆர், நம்ம இப்படி பண்ணலாம், என்னன்னா எதுக்கு நம்பர் கேட்கறோம்னு சொன்னா, நம்ம ஏதோ ஈவெண்ட் ஈவெண்ட் நடத்தோம், நம்ம அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கூப்பிடுற மாதிரி எங்களுக்கு மாதிரி. ஏற்கனவே ஒரு எம்எம்ஏ ஈவெண்ட் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்துறோம், அதுக்கு நம்ம ஸ்பான்சர் கேக்குற மாதிரி நம்ம कांटेक्ट கேப்போம். என்ன परपஸ்னு கேப்பாங்கல அப்படி கேட்டா, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு உருட்டிரோம் கேப்போம், உருட்டிரலாம். அப்படி கேட்டதனால இன்ட்ரி எடுக்கணும், கொஞ்சம் நம்ம தான் கிளிக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இல்லையா நம்பர்? எங்கயா நம்பர் இருக்கான் பாரு சாம். என்கிட்ட கவர்மெண்ட் ஆபீசர் நம்பர் யாரு இல்ல. சரவணந்த் நம்பர் சமந்த் அவங்ககிட்ட இருக்கும் பாரு, அவர் கால் பண்ணிட்டு. ஆமா, நீ பேமெண்ட் வாங்கியிருப்பேல இன்னைக்கு, இந்த ஈஸ்ட் போட்டர் வேலை பண்ணிட்டு இருந்தேன். சரண், ரியா கிட்ட என்ன பண்றீங்க? சரண், என்ன டீ பார்த்துட்டு இருக்கீங்க? சரண், சரண் சான்ஸ் நோ. சரண் என்ன பாக்குறாருன்னு பாரு. இந்த உனக்கு அதெல்லாம் நடக்காது, ரொம்ப கற்பனைப்படாது. உனக்கு வந்து ஆயிரத்துல ஒண்ணு மாதிரி அதித்தி கொண்டு வந்த மாதிரி உனக்கு அமையும். ஒண்ணு தேவையில்லை. சரி, நம்பர் கிடைச்சா? பண்ணுங்க. சரி, ஏன் இவ்வளவு நேரம் உள்ளே உட்காந்துருக்கோம், வாங்க வெளியே போலாம். நம்ம அந்த நம்ம ஸ்விமிங் பூல்ல போய் கொண்டாடி இருப்போம். வாங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் வந்து இங்க யாருக்காச்சும் கேங்கு இது மாதிரி எல்லாம் சில்லித்தனமான சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசை இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் அவரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சா நம்ம வந்து லேண்ட் பிடி லேண்ட் சிட்டி ஆகிடுவோம். அந்த சிட்டியை நம்ம லேண்ட் சிட்டி, லேண்ட் பிடி, லேண்ட் ஹாஸ்பிட்டல், நம்ம பழைய கனவை எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம். அதுதான் நானும் யோசிச்சேன். வாங்க, எல்லாரோட சிங்க் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நடத்த வேண்டியதான், எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஆளுக்கு ஒரு அட்லாண்டிக்கில் போகணுண்டா, டுகாட்டி அட்லாண்டிக், ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம். கராஜில் ஆளுக்கு ஒவ்வொரு கார், என்ன கார் வந்தாலும் கராஜில் எல்லாருக்கும் ஒவ்வொரு கார், ஒரே மாடலில் புட்ச புட்ச கலர் கலராக, ஒவ்வொரு காருக்கும் கலர் கலராக கலர்ஸில் வைக்கலாம்டா கார். காரு
வாங்க வாங்க, செய்வோம் செய்வோம், செஞ்சிருவோம். யாருக்காச்சும் எங்காச்சும் உதவி தேவைப்படுதா பாய்ஸ்? ஹேய், எனக்கு ஒரு தகவல், யாருக்காச்சும் எங்காச்சும் யாருக்காச்சும் உதவி தேவைப்படுதா? இங்க ஒரு டைனாஸ்டி கஸ்டம்ஸ் ஓபன் பண்ணுவோம், ஓபன் பண்ணிடுவோம். பாராட்டிட்டு இருக்கா? வெளிக்குறீங்க சரணு. சரண் அப்ப நின்றுறாரு என்னன்னு தெரியல. பாத்துக்கோ. இப்போ என்ன சொல்லுங்க? யார் இருந்தீங்கன்னா என்ன பண்றது? லானிஸ்டர் சிகார். லானிஸ்டர்ஸ்னா இவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். என்ன எல்லாம் தூங்கி வலி, எல்லாம் வயசாயிருச்சு எல்லாம் உங்களுக்கு. இன்னச்சு ஆர்டர். எப்படி இருக்கானுங்க பாரு. ஜாயிண்ட் அடிச்சு நிற்பான் ஓரமா நின்னு பாஸ் இருங்க, ஒரு ஹெச்பி கம்மி ஆயிடுச்சு. அந்த டீம் வச்சுட்டு அவர் வந்து டீம் வேற ஃபார்ம் பண்றாரா? யாரா அந்த டீம் தெரியல. அப்படின்னு டீம் ஏதோ ரெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு மிச்ச கேங்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எங்கயோ போய் கேட்டு பாத்தியா வால்ட்ரே? நான் அப்பவே சொன்னேன், அவரு வந்து கூப்பிட்டுருக்கலாமே நம்ம ராஜசேகர்னு சொன்னேன்ல, புரியுதா? நான் ஏன் அவரை அவாய்ட் பண்றேன் அப்படிதான் நினைச்சேன். இவ்வளவு நாள் இப்படி இருந்தாரு அப்படின்னு நினைச்சேன்.
இங்க வேற வால்டர் என்னைய வேற இழுக்க பார்த்தாங்க. லன்ஸ் எல்லாம் வேணாண்டா என் கூட வந்துரு அப்படின்னு. நான் வாய்ப்பு இல்லைன்னு வாஜ வேணா அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். வாஜ் போறியாடா வாஜ் வேணா போய் அவங்க கூட பேமெண்ட் தராங்களாண்டா ராஜசேகர் கூட நிறைய காசு தராங்களா வாஜ் போறீங்களா போயிடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லேண்ட் கார் ஆரம்பிக்கும் போது நம்மளோடது என்ன இருந்துச்சு? லேண்ட் நியூஸ், லேண்ட் பிடி, லேண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், லேண்ட் கெசினோ, லேண்ட் சிட்டிடா, லேண்ட் பீச், லேண்ட் எலக்ட்ரிசிட்டி, லேண்ட் விண்வில்ஸ், அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம்டா. இங்கே பாரு குண்டூசி கூட நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணோம். சரியா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுருந்தோம். ஆனால் வந்து நாளடைவில் நம்ம உண்மையிலேயே வந்து லானிஸ்டர்ஸ் பரம்பரை எப்படி அழிஞ்சோ அந்த மாதிரி அழிஞ்சிட்ருக்கோம். லானிஸ்டர்ஸ் வந்து செல்வ செழிப்பான ஒரு பயங்கரமான ஒரு டீம் தான், ஒரு பெரிய கிளான் தான். சரியா, அவங்களோட அழிவு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம அழிவும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப செதறி, குடும்பத்தையே வந்து துரோகின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு அவன் வெளியே போய் அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அப்படி ஆகி உள்ள கடைசியில் அழியறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த எண்டிங் வந்து நம்ம டீம் வரக்கூடாது. ஓகேவா? இப்போவுமே நம்ம கம்பேக்கை வந்து கொடுக்கணும். இருக்கிற துரோகி, டான்ஸ் ஆடி பார்க்கறது இதெல்லாம் வந்து வேண்டாம். நம்ம வந்து எல்லாம் கண்ணே தொட தேவையில்லை. இனிமேல் நம்ம நம்ம காசு கொடுத்து எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம பாட்டு கால் மேல காலை போட்டு இதை நடக்கத்தா அது நடக்கலாம். ஒரு கேங்கா டேய், சிட்டியே நம்ம கட்டியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்றோம்டா. பிடிக்கே நம்ம தான் ஃபண்ட்ஸ் குடுக்குற மாதிரி பண்ணிரணும். ஒரு பார்ட்னர் போடு. டேய் பிடியே லேண்ட் பிடிடா, ஈசி பிடி கிடையாது. இனிமே லேண்ட் பிடி. ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் நம்ம கொடுத்தா நம்ம சொல்றதா கேட்பாங்க. நீ நீ தான்டா புது டிஜிபி. சரியா, ஒன் மோர். நானா? நீ புது டிஜிபி ஆயி. நீ வந்து க்ளீனர் ஆயிடு. நீ வந்து இந்த யூ வெல்லா யூனிகார்ன் இருக்குல. ஓகே. அது பாத்து. அதுல உள்ள ஒரு அந்த பிசினஸ் நீ பாத்துக்கோ. உன் பேக் எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ பேங்கிங் பாத்துக்கோ உனக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் துணி கொஞ்சம் சரியா ஞாபகம் இல்லையே. கோ அந்த பணக்காரரோட அசிஸ்டண்டா? ஆமாமா. ஓகே ஓகே. அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நார்மலாவே பேசுவோம். நம்ம அப்படி ரொம்ப பெருசு கெத்து ரொம்ப காமிக்க வேண்டாம். அப்பதான் கொஞ்சம் ஐஸ் வச்சு காக்கா பூச்சாங்கள நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். வர ரேஞ்சர் கண்டிப்பா. ஏன்னா எந்த இடத்துல எப்படி பேசணும் நம்ம இறங்கி இங்க பேசிட்டு இப்ப பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்காக நம்ம எது என் பண்ணுவோம். அவர் நம்பர் கிடைச்சா உனக்கு சாம்? ஆதித்ய கரிகாலன் நம்பர் இருக்கா சாம்? கேமா ஏதோ சிந்தனைக்கு ஆல் தி சிந்தனையில இருக்காங்க. அவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க.
சரண் நீங்க அப்பப்ப ரொம்ப யோசனைக்கு போயிறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்ப நான் சைலண்டா சரணுக்கு வந்து அந்த கிச்சன் தான் அவரோட இல்ல ரொம்ப நாள் கூப்பிடுறோம் சரண் சரண் அந்த டைம் அந்த உறக்கத்துக்கு போயிறீங்க நான் வந்து என்ன பண்றீங்க தக்குனு திடீர்னு வானத்தை நோக்கி நட்சத்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் ப்ரோ புதுசா இருக்கா அதனால வேற ஒண்ணு அவர் டே லைட்ல நட்சத்திரம் நல்லா நக்கம் பண்ணிட்டு நீ பேசுறடா குழச்சு படாங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஆபீசர் கேக்குறீங்களா ட்ரை பண்ணி பாருங்க கேட்டுப்பாங்க கவர்மெண்ட் ஆபீசர் நம்பரே இல்லன்னு தான உன்ன கால் பண்ண சொன்னோம் அதுக்கு என்ன உள்ள நம்பரே கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட தான் கேட்கணும் அவர் நம்பர் தான் இல்ல சரி டைசன் என்ன பண்றாரு எம்ஜே டைசன் தான் வந்து நாய் சேகரிக்கு எல்லாமே இப்போ எனக்கு நம்ம டைசன் வந்து ஆக்சுவலி எனக்கு வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போனாருன்னா நான் வந்து நான் லாட்சிகர் கூட இருந்துக்கிறேன் பட் என்ன லானிஸ்டர் தான் நான் அவங்க கூட இருந்தேன்னா அங்கே நான் அவங்க தப்பான வழியில் போகாமல் நான் பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அவருக்கான கால் பண்ணி பாருங்கண்ணே ஏதாச்சும் சொல்கிறாரான்னு பார்ப்போம் ராஜசேகரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்களே வந்து இறங்கி தேடு தேடுன்னு தேடணும் சரியா சரி அன்னைக்கு ராஜசேகர் இருந்த இடத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஃபைனலாக ஓகே கண்டுபிடிச்ச அன்னைக்கு ராஜசேகர் இங்கே கிட்டேருந்து மறைச்சிட்டு இருந்ததே வந்து டைசன் தான் ஓ எங்கள் வண்டியை திருடிட்டு போயிட்டார் காப்பாற்றும்போது ஓகே ஓகே ஸோ காப்பாற்றி மறைச்சி வச்சு அடுத்த நாள் தான் கூப்பிட்டு வந்தார் இப்போ கூப்பிட்டு வந்ததே எம்எம்ஏ ஈவெண்ட்டுக்கு ஸோ ஈவெண்ட்டுக்கு முன்னத்த நாள் நாங்கள் ஃபுல்லாக தேடிட்டு தரணும் ராஜசேகரை ராஜசேகருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மேபி அது ராஜசேகர் கிட்ட நம்பிக்கை வரக்காக ட்ரை பண்ணியிருப்பார்ல அவரை நம்ப முடியாதா அவர் எப்பவுமே வந்து ராஜசேகர் தான் ஆக்சுவலாக கூப்பிட்டு வந்தது டைசனை கரெக்டாக ஆமாம் 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 அப்படிங்கும்போது அவர் ராஜசேகருக்கு வேணால் வந்து உண்மையாக இருப்பவரை தவிர நமக்கு உண்மையாக இருக்க மாட்டார் கண்டிப்பாக ஓகே ஓகே சரி அப்போ என்ன குடிக்கிறீங்க தண்ணி வேணுமா இவர் பியர் திங்க் பண்ணா பியர் பியர் பீர் பீர் ஓச்சமேல அமைதியா இருக்க ஓ நைஸ் ஷாட்டா என்ன கூட ஷாட் ஆரம்ப முடியும் இது குடு ஆமா குடு ஆமா குடு நீ என்ன ஷாட் சொல்ற குடிக்கிறதுக்கு இது தப்பா நினைச்சுக்காத நான் கீப்பர் ஷாட்ஸ் நினைச்சு தப்பா நினைச்சு ஷாக்ஸ் ஆ ஆ தப்பா நினைச்சு ஷாக்ஸ் புடிச்சு எல்லக பண்ண போறீங்க ஏன் காதுல அப்படி கேட்டா தான் கேட்டேன் என்ன காணாம போச்சு டேய் உனக்கு என்னடா உனக்கு என்ன டவுட் திங்க் பண்ணா ம் உங்க அப்பா என்ன முடிவுல இருக்கமா நீ பைன் பண்ணியா நான் வந்து பின் பண்ணேன் நீ என்ன பதில் சொல்லுவான் நினைச்ச இல்ல இல்ல ஏனா சைடுல சுத்தி எல்லாம் பிரவுனா இருக்கல மா இந்த ஹேர் கலரிங்ல தான பிங்க் வரும் சமந்தா ஸ்கூல் பச்சியா ஸ்கூல அப்படினா அப்படினாவா ஸ்கூல் படிச்சு படிச்சு ஸ்கூல் படிச்சு 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 இப்பதான் நான் வருது என்ன இல்ல சமந்தாக்கு நல்ல லைஃப் இல்லையா என்ன சொல்லு என்ன
நான்லாம் வந்து திருடவே தேவையில்லையே. அது வாங்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓடிச்சு பாவம். யாரு யாருடா வாளு? மஞ்சமண்டு மஞ்சமண்டு யாரு பேர் இல்லை. நீங்க ஒரு கஷ்டப்பட்டது பாருங்க, சொல்லும் போதே கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா. அவனுக்கு ஓடி போயிச்சா இவன், ராபரியா போட்டு காசெல்லாம் சேர்த்து சின்ன பையனா இருக்கு ஓடி போயிருச்சா? சின்ன பையனா இருக்காது, தம்பி சின்னதா இருக்கு ஓடி போயிரு. அது ஒரு பிரச்சனை, பட் இவன் காசு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பான் அந்த பொண்ணுக்கு. சரி, ஆமா ஆமா, இவங்கிட்ட நிறைய காசு இருக்கு கேள்விப்பட்டேன். சரி, நம்ம வந்து டைரக்டா கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு கிளம்புவோம். வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆபீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாங்குற பாப்போம், நம்புறேன். சரியா? இல்ல அப்படின்னாலும் இன்னொரு ஒரு பீஸ் இருக்கு, அந்த பீஸ் கிடைக்காது பாப்போம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஓகே, யாரு எம்ஜ? அது மியா. ஏன்னா வந்து மியா கூட சுத்தி கேமரா பண்ணி நினைச்சிட்டு அது அன்னைக்கு ஈவெண்ட்ல இவே ஏதாவது நம்பர் கிடைச்சாலும் கிடைச்சிருக்கும். சரி, கேளுங்க கேளுங்க, கேட்டு பார்ப்போம், அப்புறம் கேட்போம். ஹலோ. சரி வாங்க, ஆஃபீஸ் போகுமா? கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஆ, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா இந்த ட்ரெஸ்லேயே போகணும்னு நம்மளை விசாரணை கைதியாக கூப்பிட்டு வச்சுருவாங்க. ஏய், நம்ம எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாற்றணும்டா. இந்த எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே போயிட்டு கீ கொடுவேன். என்ன சாம்? ஒன்னாலே தர முடியலடா. ஆ, கீ தர முடியும். உங்களுக்கு சரியா? அப்பாவே பொறுவது செம்மையா இருக்கும். How are you? இந்த மிஷன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து என்னோட அடுத்த கட்டத்துக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிருவேன். ஆனிவர்சரி வேற நெருங்கின்னு வருது நம்ம ஊருக்கு. புதுசாக ஏதோ வருதுன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. தெரியல. ஒரு வெளிய வாசல்லே வெடிச்சிருச்சு. சாய் வாங்குனீங்களா இல்ல? வாங்குனீங்களா இல்லையா? இல்ல. சாய் வாங்கிட்டே இருக்கே சொன்னேன். நான் வெளியே வாங்குனே. வெளியே வாங்குறது கிடையாது, உள்ள வந்து வாங்குனேன் என்கிட்ட. எங்க ட்ரெஸ் அடிச்சீங்க? தெரியல. வீட்டோட ஒரிஜினல் ஓனர் யாரு? அண்ணாடா. இங்க வாட்டர் நீங்க என்னடு வாங்க? ஒரிஜினல் ஓனர் நான்டா. இது என்னன்னு சொல்லுங்க. எங்க இருக்கு டவுட்? இன்னொரு மிச்ச இருக்கா? நான் காமிக்கவே இல்லங்க. வீட் சாய் வாங்கிட்டு வந்தியா? வீட் சாய் வாங்கிட்டேன்னா ஒரு தடவை வெளியே போயிட்டு வா. ஓ ஓகே. என்ன கலர்? ஒயிட் கலர். ஒயிட்டா? பிளாக் இருக்கா? பிளாக்கா? ம், ஆ இது ஓகே. ம், இல்ல இல்ல, இந்த ரெண்டு பிளாக் எங்க இருக்கு பாக்கணும். லிஸ்ட் நாத்தி நேரி போடு. இது சூப்பரா இருக்கே. ஆ, இங்க
அண்ணே இதுலயே ஃபுல் பிளாக் மாத்தணும் வீட்டு மாத்திக்கோங்க ஷாப் ஓகே மாத்திட்டு வரேன் போம்போது மாத்தின பில்ல ஏய் இது இந்து தள்ளிக்கு போங்கயா 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 எப்படி இருக்கு சார் ப்ளஸ் வந்து போங்கயா எங்க எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா இருக்கானுங்க வா போலாம் வெளிய போயிரலாம் யார் தோஸ்றது எம்ஜிஆர் எங்க போவே இந்த ரெண்டு தான் இருக்கு டேய் ஏன்டா இங்க எல்லாம் வந்து என் பின்னாடி வராதேடா போடா எனக்கே ஒரே வர்த்தமா இருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இங்க வாங்க நீங்க தான ஓனர் இருக்கீங்க தனியா விட மாட்டாங்க கத்துச்ச விடுங்க விடுங்க என்னடா கலங்க இருக்கீங்க நோட் புக் என்ன புக் வாங்கி இருக்கீங்க என்னது நீங்க அடியா இவன வேற Dress இல்ல நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அதான் நான் என்ன சொல்றேன் முத முறையா இப்ப தான் பாக்குறேன் வேற Dress பா கேங்குக்காக அப்படிதான் இவன் மட்டும் தான் வேற Dress இல்லாதவன் இவன் வேஸ்ட் சரி வாங்க வாங்க பாய் நீ வேற Dress நீ தான் மாத்தி இருக்கற ஏ குத்தி நீ வாழ்க்கைய ப்ளூ கலர் அர்ப்பணிச்சிட்ட ம் கம் ஆன் गाइस லைக் பண்ணா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக்கை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கம் ஆன் गाइस எப்படி இருக்கு சன்செட் வரும் இங்க வாங்க இங்க வாங்க இங்க முன்னாடி வந்தாங்க ம் என்ன போட்டு பண்ணமா ம் அதுக்கு இப்படி திரும்பி நின்னா தான போட்டோ வரும் கரெக்ட்டா அங்க இருக்க கார் எடுத்துட்டீங்களா ஆமா கரெக்ட் ஆஹா இது நான் கார் எடுத்துட்டடா கராஜ்ல இருந்து ஆ இப்படிங்க 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 நான்தாங்க நான்தாங்க தாதா பாய் நான்தாங்க தாதா பாய் வந்துடடா ஆ ஆ அங்க ஆல்ரெடி ஒரு கார் இருக்குதே அது இருக்கை லைட்டா தான் இருக்கு எங்க போறோம் போறோம் வேர் ஆர் வி ஹெட்டிங் டு ஆ எங்க போயிட்டு இருக்கீங்க ட்விட்டர் சாரி பா ட்விட்டர் பாருங்க சூப்பர் போனி நீ போட்டீங்களா வந்தா நச்சே நான் அப்படியே பாரு நான் போட்டதுல என்ன நீ இடி நீ என்ன என்ன பண்றீங்க வேற போட மாட்டீங்க நம்பி மென்ஷன் பண்ணி பாரு சரி விடு விடு இரு நீ காஞ்சி வைஃபை கே கே என்ன சொல்லிட்டீங்களா என்ன நல்லா இப்போ இது மீனா பண்ணீங்க ஆ சொல்ல மாட்டீங்க இப்போ இது இப்படி சொல்ல முடியும் அதுக்கு தங்க அதுக்கு தங்க நீ ரெடி ஆகணும் பசங்க வைட்டர்ஸ்ல கொட்டிக்காதீங்க யாரு கொட்டிங்க ஏய் பெட்டிகிரி ரிப்ளை பண்ணிருக்கு நீ தான் வந்து இது பண்ற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ற பாரு என்ன குடுத்துறேன் அவ ஊருக்குள்ள இருக்காரா என்ன பண்றாங்க வெட்டிகிளினா வெட்டிகிளியா அங்க பாருங்க ட்விட்டர்ல உங்களுக்கு ட்விட்டர்ல உங்களோட ரிப்ளை பாருங்க வந்துச்சா ரொம்ப தள்ளி போடிங்க சரி வா வா சரி சரி வாங்க வந்துச்சா வெயிட் பண்றாங்க சார் வெயிட் பண்ணுங்கடா வரேன் ஓடா ரெடி லியோ இல்ல போலாம் வா பண்ணுங்க சார் இருடா இருடா தெரிட்டு கேக்குறா என்ன பண்ற உனக்கு வரவே இல்ல நான் குடுக்குறதா இந்த ஆமா நான் நீ குடு நான் அதான் சொல்லிட்டேன் ஓகே வா போலாம் 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 வாங்க வந்து கை பண்ணு சென்ஸ் வந்துட்டேன் ஏய் என் காரை காணும்டா காணுமா
அண்ணே வாங்கனே உள்ள ஆடி ஆர்சன் கொண்டு வந்துட்டாங்க. இதோ வந்து 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 தம்பி வா வெளிய வா. முயலை விட்டு போயிட்டியா சரண்? முயலை கொன்னுட்டீங்க. அது முயலை தெரியாம கொன்னுட்டோம். இது இவர்தான் தாத்தா பைதம் உட்கார்றாரு. ஒண்ணே வெளிய நிறுத்தி வச்சிருக்கறேன். போயிட்டே இருங்க. போங்க இந்த இது கராஜ் கட்ட நில்லுங்களா எல்லாரும் ஹோல்ட் பண்ணுங்களேன். கராஜ் கட்டவங்க எல்லாரும் எங்க காணோம் பாய்ஸ் எல்லாம் மித்தவங்க. எந்த கராஜ் நீ இருக்க? இந்த RS7 நாங்க இந்த கராஜ் ஒன் லெஃப்ட் சைடுல வந்து பத்தலைன தாண்டல. யாரோ எங்க இருக்கீங்க எல்லாரும் மித்தவங்க? பின்னாடி ரோட்டர். சரி வாங்க வாங்க சரி வாங்க வந்துருங்க எல்லாரும் சிட்டி ஹால் வந்துருங்க. 506 என்ன நம்ம தனியா பண்ணமா? தனியாவா? அவர்தான் கூப்பிட்டாரு வேணும். அதுக்காக அப்பலாம் நான் அன்னொன்ன பீப்புள தான் உள்ள வந்தேன். நான் அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலி ஆகி ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமா பழகி விட்டுறா எல்லாருமே ஃபேமிலியா பழகணும். கரெக்டா? ஆமா. என்ன பிரச்சனை பண்ணிருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதுதான் அதுதான் எனக்கு தோணுது. என்ன மெசரி மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா சுட்டுட்டு சுடுறதுக்கு மட்டும் கூப்பிடுறது மாதிரி இருக்கு. சண்டைக்கு அவர் கேங் ஏரியா எடுக்க இருக்கும். அவரு வந்து அவர் பேர் இது பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு போல. நானும் அவரு அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு அந்த மாதிரி உருவாக்கிப்பாங்க. ஏய் நீ அவங்க குடும்பமே வந்து அப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்தா நாய்சேகர்னு ஒருத்தர் இருந்தாரு. நாய்சேகர் தெரியும். நாய்சேகர் வந்து பார்த்தீங்கன்னா லானிஸ்டர்ஸ் பிரதர்ஹுட் பைக்கர்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட வேலைத்தனம் பண்ணாரு. யாருமே இப்ப நான்லாம் வந்து லானிஸ்டர் மட்டும்தான். ஆனா இந்த கேங் பக்கமும் போனதும் கிடையாது. நான் சேர்ந்ததும் லானிஸ்டர்ஸ் தான். இப்ப இருக்கிறதும் லானிஸ்டர்ஸ் தான். எங்கேயும் போக போறதும் கிடையாது. அதே மாதிரிதான் நீங்களும் எல்லாரும் அப்படிதான். இந்த முதல் கேங்க லானிஸ்டர் தான். சமான ஜேசன் ஜேசன் டப்பு டப்புனு மாறிடுறாங்க. டப்பு டப்புனு பிசினஸ்ன்றாங்க. என்ன அது? எனக்கு ரொம்ப நான் நிறைய மரியாதை எதிர்பார்க்கல. இல்ல இல்ல காசு வந்து சரி நம்ம நம்ம இதுக்கு நான் ஏர்ன் பண்ணதோ நம்ம கேங்க ஏர்ன் பண்ணதோ என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். யாருக்கு என்ன கார் வேணாலும் வாங்கிக்கிட்டோம். அப்படின்னா இவர் காசுக்காக இவர் ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேங்கையும் இது பண்ணிட்டு போவார். நான்லாம் பாரு காசு நம்ம கேங்க்கு வேணும்னு சொல்லிட்டு மியாவை ஸ்கேம் பண்ணிலாம் காசு போயின்னு வந்திருக்கேன். சரிதான் போதுமா? போதாதரா போதாதரா. சில பேர் அதான்டா பார்க்குறாங்க. இந்த பாரு ராஜசேகர் என்ன பண்ணியிருக்காரு. காசுக்காக தானே பண்ணியிருக்காரு. எனக்கு வேற நம்ம கண்ணில் மாட்டினார்னா இருக்காது. எப்போ ஃபோன் வருது பாருங்க. எப்போ ஃபோன் வருது? எனக்கு புல்லட் ராஜ் கால் பண்ணிருக்காரு. என்னாச்சு? மெட்டீரியல் கேட்குறாரு. மெட்டீரியல் நீங்க இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஹலோ ப்ரோ, நானே ஃபோன் பண்ணுறேன் ப்ரோ. வேலையாக இருக்குன்னு சொன்னல ப்ரோ. இம்பார்ட்டன்டாக இருக்கு ப்ரோ. கொஞ்சம் பேசிக்கலாம். சரி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இங்கே பிடிக்கணும். போகலாமா சாம்? வாங்க நம்ம வண்டி எடுக்கிறண்ண. நீங்கள் பேசிட்டீங்க. சரி அடி 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 சிட்டியாவில் நம்ம போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பேசி பேக் உள்ளே வை சாம். தயவு செஞ்சு
குழந்தை மாதிரி அவர் பிளான் பண்ணதை விட நம்ம அவருக்கு முன்னாடி கறி பூசணும் சார். வளர எல்லா செடியும் ப்ளூ கலரா மாத்தறடா. அம்மியும் பாரு ப்ளூ கலரா மாறிச்சு இருக்கு. அச்சோ தெரியாம இருக்கேங்க. மார்க் வச்சிருக்கல மல்டிபிள் வேலை ஒண்ணா பண்ணுவேன்டா. என்ன மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன் என்னன்ற நீ நீ வரல மே கார்லஸ் எது பண்ணாலும் பாத்து பண்ணுங்க. பாத்து தான் பார்க்காம ஏன் பண்ணுவேன். நீ என்ன சொன்னீங்க? ரொம்ப இது வரைக்கும் மிஷனை பிளான் பண்ணி பார்க்காம ஏன் பண்ணுவோம்? பார்த்து தான பண்ணுவோம். ஓகே ஓகே. பிளானிங் பிளானிங் எல்லா சாம் அணுல இருந்து பெரிய குண்டு வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஏ துண்டு கட்ட வந்திருக்கார் யாரு? போடுங்க நான் ட்விட்டர்ல எப்படி பண்ணனும் தெரியாதுனே. நானே போடுறேன். ஓகே போட்டுடு வால்ட். ஓ அந்த ட்விட்டர் சொல்லி. ஓகே போன் போ போன். ஓகே. நான் போட்டுறேனே. நீ போடுங்க. நீ கவர்மெண்ட் ஆபீசர் போடுறேன்னே. ம் போன் போ. அவர் எப்படிப்பட்டார் உங்களுக்கே தெரியும். மியூட் டெஃபன் டிஸ்கனெக்ட். கேக்குதா? கேக்குது சார். ஆ சரி நல்ல கியூட்டா கேட் இருக்கு. ஆ கியூட்டா கேட் இருக்கா? ஆ சொல்லுங்க சார். ஏய் நான் வேற ஏதாச்சும் ஸ்பேம் கால் பண்ணா உனக்கு என்னடா? நானே அமைதியா இருக்கேன். மெயில் வந்தது கொஞ்சம் சரி சார். என்னாச்சு? அவர் வந்து 5 நிமிஷம் கால் பண்ற மெசேஜ் போட்டுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன ரெஸ்பான்ஸ் வருமா வராதா? வந்துருச்சு அஞ்சு நிமிஷமா
5 minutes சொல்றேன்னு சொல்லிட்டாங்களா மாடு வயசு எல்லாம் போட சொல்லல ட்ரெஸ் தான் மாத்த சொன்னோம் ஏன்டா ஐக்கு யூஸ் பண்றேன் இப்படிலாம் பண்றீங்க தெரியாது சமந்த பக்கத்து கார்ல வாங்க நான் அமைஞ்சு இருக்கிறேன் டேய் இறங்குடா இறங்குடா டேய் எப்போ அதுதான் டிண்ட் எடுக்க கிடைக்குது நீ வந்துட்டா உள்ள போடா போறோம் தாய் குடு சாம் சாம் இங்க வாங்க வேணா மடியில இருக்கல தூக்கி வச்சுக்கிறேன் தக்காளி வர தக்காளியில நறுக்கிடுவேன் பாத்துக்கோ ஏய் அரினா கொடுங்க அவரோட ஏரியாக்கே கொடுங்க அந்த ஸ்பான்சர் அரினா கொடு ரேசிங் காம்படிஷன் நடக்குது அந்த ஜிசிசி நீங்க நினைச்சிருந்திருக்கலாம் போன இதுலயே ரைட் எடுத்திருந்திருக்கலாமே ஆனா நான் போக மாட்டேன் தெரியும்டா நம்ம ஊருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு பதிவு காட்ட வேண்டாம் வாங்க ஏஜென்ட்ஸ் கேர் நாலு சுத்து சுத்துவோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அந்த லானிஸ்டர்ஸ் ரேடியோவில் ஆள் வருது ஏன் ஆளும் வருது கேசவன் ஹை ப்ரோ வணக்கம் பெட்ரோல் போட்டாச்சா
வாங்க எல்லாரையும் நான் கரேஜ் வந்து இந்த பக்கம் வந்துருங்க இந்த வழியா போய்க்கலாம் மெயின் என்ட்ரன்ஸ்ல நினைக்கிறேன் எப்படி வந்து எப்படி வந்து என் கூட சுத்திட்டு இருந்துச்சு என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வேற ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா சுத்திட்டு இருந்தேன் அதையும் திட்டு போயிட்டாரு நானே நடுவில் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அதான் வந்து குடிச்சு கரெக்ட் பண்ணி கூட்டுன்னு போயிட்டுறான் ஸோ என்ன பண்றது தெரியல அஞ்சா என்னுடைய பாத்துக்கலாம் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க உங்க பேர் சொல்லுங்க இங்கே பார்த்த மாதிரி இருக்கு ஒரு சைடு என்னடா ஜேசனு இல்லை இல்லை அது ஒன்றும் ஹரியானா எனக்கும் அதுக்கும் வந்து என்ன சொல்றது கல்யாணம் மட்டும் தான் பண்ணல அது இப்ப வந்து ராஜசேகர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டார் அடுத்து வந்து கூட்டு வந்தேன் கேங்குக்கு சரி நம்ம கேங்கா குடும்பமா இருக்கோம் நம்ம கேங் குள்ளே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா கூட்டு வந்தா நான் கொஞ்ச நாள் வந்து வராம இருந்தேன் வெளியூர் போயிருந்தேன் வெளியூர் போயிருக்கும் போது நைஸா பிளாக் வந்து உள்ள இருந்துட்டான் உள்ளது வந்து மெசேஜ் வெளியதான் இருக்கும் அந்த பார்க்கிங் ஒன்னு இறக்கி விட்டாலும் அங்கதான் இருக்கும் நாங்க சும்மா இங்க காதல் கதையை பேசிட்டு இருக்கோம் அவர் कांटेक्ट நம்பர் வாங்கிட்டியா வாங்கிட்டேன் அவர் நம்பர் வந்து சொல்லணும் நோட் பண்ணிக்கோ ஓ வாயில சொல்றியா இல்ல உன் कांटेक्टல இருக்கா உன் कांटेक्टல இருக்கா நம்பர் கண்டல சேவ் பண்ணலா சரி உன் நம்பர் சொல்லு நம்பர் சொல்லு நம்பர் சொல்லு சொல்லு நீ நம்பர் வந்து நல்லா இருக்கீங்களா
கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 week பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அதை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசுவோமா? ஓகே பேசலாம். இப்போ எங்கே வரணும்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே தான் சிட்டியில் தான் இருக்கேன். வெளியே டெக்ஸ்ட். ஓகே நானும் இப்போ சிட்டியில் தான் இருக்கேன், ஒரு சின்ன ஒர்க். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாளைக்கு அச்சீவ் ஆகும். ஓ இன்னைக்கே மீட் பண்ணலாமா? Thank you. ஏன் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சுரா? பேசலாம். நான் சொன்னேன்ல அதுக்கே வந்து அவர் நல்லா எங்கூட பேசினாருன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசு, நல்ல மனுஷன் வேற மாதிரி. சரியா? ஆனா வந்து இப்போ நம்ம வந்து இதோ இவன் போட்டிருக்கான் பா ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு டூடு போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கூட்டணு போனா எனக்கு ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. நீ எப்படி போட்டு வச்சிருக்கேன் பாரு, உன் ட்ரெஸ்ஸை பாரு, தென்னை மாதத்தை வச்சு இவன் பாரு ஒன்றரை. ஏய் இந்த ட்ரெஸ் மாத்திடலாம், சரண் போட்டிருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி போயிருவோமா? ஆமா அண்ணா, டக்குன்னு ஹெலிகாப்டர் எடுத்து ஐலாண்டுக்கு வாங்கன்னு சொல்ற மாட்டாரு இல்ல? இங்கதான் வராராம். சரி எல்லாரும் வண்டி எடுங்க, வாங்க போலாம். ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவோம். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் அப்படியே பிளாக் கலர் மாத்தி மாத்திக்கலாம். சரணோட ட்ரெஸ் அப்படியே போட்டுக்கலாம். சரியா? சார் வரியா? அப்படி அங்க ஓடின்னு இருக்க. சாம் இங்கே வெயிட் பண்ணுறியா? அப்போ நீ இந்த அவுட்ஃபிட்லேயே இருந்துக்கோ, உனக்கு நல்லா தான் இருக்கும். ஒய் இன்னும் எனக்கு கஷ்டப்பட்டு நம்பரை கொடுத்தேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு முடிக்கோ. ம், என்ன நான் என்ன சொன்னேன்? உன்னை எதுவுமே சொல்லியே நான் என்ன சொன்னேன்னு கேட்டியா? நீங்கள் தான் இங்கே இருங்க சொன்னீங்க, அதுக்கு சொன்னேன். சரி உனக்கு மருந்து போட்டுறேன், இறங்கு. மறந்தா? சரி வேண்டாம்னா விடு, பரவாயில்ல. என்ன பின்னாடி வில்ல ஏத்தணும் மண்டைய? எலுமிச்சோட ஏத்தவா? சரண் சட்டு நம்பர் சொல்லுங்க. இப்படி பண்றீங்களே சொல்லுங்களேன். சொல்லுவாரு நான் போட்டுருக்கேன். ஓகே தானே? இது கேவலமா இருக்கு. அண்ணா ஜாக்கெட்ல 135 இல்ல 0 னே. ஓகே ஷர்ட் 116 இறங்கறானே. 116 ஆ? 116 இல்ல 0 னா எனக்கு ஓகே இல்ல. ஓகே ஐ அம் எ டிடிஆர். அப்புறம் ஹேண்ட்ஸ்ல வந்து 220 னா பிரச்சனை இல்ல. லெக்ஸ் 120 இல்ல 0. ஷூஸ் 97 இல்ல 7. லெக்ஸ் சொல்லுங்க. லெக்ஸ்
அந்த ஆரஞ்சு 120 ஷூ 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 என்ன 90 97ல 7னா இல்ல முக்கியமா நீங்க பேச போறீங்க நீங்க மட்டும் டாப் டக்கரா போங்கனா சொல்லுடாச்சு மாஸ்லார் போடுறீங்க ஆ டியூட் ப்ரோ சொல்லுங்க எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி 135 0 ஜாக்கெட் ட்ரெஸ் ஷாப் வந்து ப்ராப்பரா ட்ரெஸ் கோட் கேட்டு சீக்கிரம் ரெடி ஆகும் ஷர்ட் 116 ல 0 134 ல இருக்கும் உன்னை காண 114 ல 0 அப்புறம் ஹேண்ட் வந்து 32 ல 0 leg வந்து 120 ல 0 legs வந்து 120 ல 0 shoe வந்து 97 ல 7 97 ல 7 சூப்பர் bro 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 just bro உங்க ஃபேன் சைடுல வந்து ஒரு கோட் மாதிரி வருது bro பாருங்க நல்லா சொன்னீங்க மாத்தியா 120 போறா 120 தாங்க லெக்ஸ் தானே 0 120 ல ஃபர்ஸ்ட் 0 பிளாக் ஆமா நான் 1 இது இருக்கு டேடா பைக் சொல்லிடுங்க ஒரு கேப் பண்ணாம ஜெட் கோட் கேப் போடுடா இந்த Dress போட்டாலும் ஹெல்மெட் போட்டு வச்சுக்கணும் நல்ல கலர் தான் வேண்டாம் வேண்டாம் வேணப்பா பண்ணிக்கிறீங்களா இது 135 ஜாக்கெட் அப்புறம் 135 ஓகே அதுக்கு அப்புறம் வந்து ஷர்ட் வந்து 116 ல 0 ஹலோ சொல்லுங்க சார் நீங்க ரெடினா நாங்க வருவோம் ஆ நான் ரெடி தான் நாங்க வாங்க மேல வீட்டு நான் ஜெண்டங்க புரியல சார் பிரேக் அவுட் கொஞ்சம் ஹலோ கேக்குதா ஒரு சொல்லு சார் மல்லோ டாக்னோஸ் டு ஏபி நான் ஓகே ஓகே இங்க இருக்கீங்களா அதோ வந்துட்டோம் 2 மினிட்ஸ் வால்ட் ப்ளூ கலர் போட்டுக்கலாமா அடே வாங்கடா அடே வேணாம்டா போதும்டா அடே கேளு வெயிட் பண்ணுங்க டைம் ஆயிச்சு அவர் டைம் டியிலே பண்ண வேணாம்டா நம்ம இதுலயே வந்துட்டோம் பஞ்சாலிட்டி காமி காட்டி அப்புறம் என்ன பண்ணுவார் நம்ம கிட்ட பேசுவார் அசல் போலாம் போலாம் இருங்க 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 என்ன என்னது இங்க பாரு எங்க பாரு இங்க அவரை மீட் பண்ண போறோம் அவங்க டீம் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க தான் அவங்க ஆபீஸ் இங்க தான் இருக்கு
ஓகே ஃபர்ஸ்ட் இங்க நல்லது ட்ரெஸ் மட்டும் அங்க இருக்கு அங்க வெயிட் பண்ணுங்க பேசுறீங்களா டேய் அப்ரசென்ட்டிங்களா நான் பேசுறேன் வந்து ஷோ மட்டும் காமிங்க சரியா ஷோ மட்டும் தான் காமிக்கணும் தயவு செஞ்சு வாயை திறந்து பேசிடாதீங்கடா மொத்தம் எங்க இருக்குதாண்டா தெரியும் படிப்பறிவு இல்லாதவங்க மொத்தமா கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் எம்ஜிஆர் காலேஜ்லாம் போயிருக்கேன் படிப்பறிவு இல்லாதீங்க காலேஜ் இல்ல இருக்கு அந்த பக்கம் போனா போதுமா உனக்கு பர்சனலி டெவலப்மென்ட் ஒன்னு இருந்திருந்தா இப்படி ஒரு மண்டை இப்படி ஒரு கோட்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு செயின் போட்டு சுத்து வேடா சமந்தா நீயும் என்ன பண்ணுன எது கூட்டம் அப்படியே எங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு என்னது செக்ரட்டரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இல்ல கௌரவமாவே சொல்லலாம் செக்ரட்டரி தான் சொன்னேன் யாரும் சொல்லியா எம்ஜிஆர் நான் என்ன சொல்ற செக்ரட்டரி சொல்றேன் பாரா வன்மோ இங்க பாரு இது இப்படிதான் பாருங்க தெரிஞ்சுதான் சொல்ல சார் என்ன எடுத்து சப்போர்ட் தரலாமா இல்ல பேசி மட்டும் செய்யாதீங்க நீங்க கூட நில்லுங்க எல்லாரும் வருவீங்க எல்லாருமே வருவீங்க 2 1 சொன்ன உடனே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருங்கடா சரியா இல்ல எப்படி லைன்ல பண்ணலாம் இங்க பாருங்கடா இந்த 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 அரினால வந்து கால் பதிச்சு நம்ம போய் இதுக்கு அப்புறம் நம்ம சிட்டியோட பாராளுமன்றல கால் பதிக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்ப கால் பதிக்கிறோம் சரியா பாராளுமன்றம் உருவாக்குறோம் ஆ சரியா முதல் படி எடுத்துக்கிறோம் ஆண்டவனை வேண்டிட்டு நடங்க பெருமையா இருக்கு நடங்க கோவிந்தா டேய் கோவிந்தர் எப்பவுமே நல்லதான் பண்ணுவார் வாங்கடா பத்தியா ஒண்ணு மட்டும் ஓடும் நடுவுல எதுக்கு ஓடுனே தெரியாது தெரியலையா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியா இல்லங்க பெரிய பில்டிங் வாங்கிருக்காருன்னா பெரிய மனம் நடத்திருக்கு இந்த பில்டிங் ஒரு பிரஸ்டீஜியஸான ஏரியா கூப்பிட்டுருக்காங்க அமைதியா வந்து இல்லைங்க சரியா கண்டதெல்லாம் தம்மெல்லாம் சிகரெட் எல்லாம் வேணா சடிச்சீங்கன்னா கொண்டுருவாங்க அழகா எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி கார்டு போட்டுக்கலாம் ட்ரிங்க் மட்டும் பண்ணலாம் ஓகே ஓகே மேடம் மோசில கலை நிறைய ஏய் பத்திட்டே ஏய் தவை சரியா ஹலோ பீ ஹலோ எல்லாம் போட தேவை இல்ல உள்ள போலாம் வா ஊசி பண்ணி பாத்து இது எரிது நான் எரி விட்டு ஹாய் சார் ஆ மாம் டு எம் ஜியர் யா குட் ஈவினிங் சார் ஓ நியூ பிளேஸ் ஆ இப்ப புதுசா ரெடி பண்ணிருக்கீங்களா டர்பி ஆ
Come on, you can competition now. Nice, nice, nice. So yes, in the event பத்தி நாம பேசணும். உங்க கார்ட்ஸ் எல்லாம் அங்க ஃபுல்லா ஓடிட்டு இருக்காங்க போல. தெரியல சார். உங்க கார்ட்ஸ் அவங்க எல்லாம் ஃபுல்லா கீழ இருக்குங்க. யா யா யா. ஓகே ஓகே ஓகே. சர்வேலன்ஸ் இருக்காங்களா? ஆமா ஆமா. ஓகே சார். ஓகே ஓகே. சார் அப்படி நம்மள சோ இவர் வால்டர் ஒயிட். சோ ஓகே. நம்ம கம்பெனில இவரும் வந்து பாத்தீனா ஒரு மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. நம்ம மேனேஜிங் டைரக்டர் இவரே. Name oh, Walter. Hi. Hi, sir. I'm Mr. Walter White. Hi, hi. How are you? So... I'm so nice. Even Samantha. Okay. Even you and the... Namal or media groups full life. Even path karanga. Media groups or head dar karanga. Yo, yo. Aniki omu mu pindi if tam le. Yeah. Adho yeah, passion kaga pandranga. Okay. So... Nice, kudi nice. Sikra vandhi... Engilikku engagement alana. Oh, okay, congrats, congrats, and the NGR. Thank you, sir. So, yes, என்ன பத்தி நான் சொல்லிறேன். So, நாங்க Land Corp அப்படினு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். Land Corporation. Yeah, killing but the share markets about to come nice. So, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா yeah, ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு business பண்ணனும். So, அப்படிங்கறதே எங்களோட மோட்டிவ். சிவிலியன்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணனும். அவங்களுக்கும் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொடுக்கணும். அண்டர் ஒன் ரூஃபில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட கோல். ஸோ அது இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வந்து அதை கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் கவர்மெண்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் எங்களோட மறுபடியும் எங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்ட் பைக்ஸ், லேண்ட் மீடியா குரூப்ஸ், ஸோ அதே மாதிரி லேண்ட் ஹாஸ்பிட்டல், லேண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரிலாம் வந்து ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. லேண்ட் பைக்ஸ், அதுக்கப்புறம் லேண்ட் ஆட்டோமோட்டிவ்ஸ், அது மாதிரியான பிஸ்னஸ் தான் எங்ககிட்ட இருந்துச்சு. லேண்ட் ரியல் எஸ்டேட்ஸ், இது மாதிரியான பிஸ்னஸ்லாம் வச்சுருந்தோம். ஸோ இப்போ அதை நாங்கள் பெருசும் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அந்த நோக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சுனா அவங்க கூட ஒரு சின்னதாக ஒரு டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, ஸ்பான்சர் கொலாப் பண்ணலாம்ன்றீங்களோ? யா, கொலாப் பண்ணலாம் ரெண்டு பேரும். யோ, ஐம் ஓப்பன் ஃபார் கொலாப்ஸ், கண்டிப்பாக பண்ணலாம். பட் இன் வாட் லிங்க்ஸ் அந்த மாதிரி என்ன லைக் ஏ கைண்ட் ஆஃப் ஹேமேன் ஹேமேன் பண்ண போ ஹெல்ப் பண்ண போகிறீங்க லைக்? ஸோ எனக்கு கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ நான் ஆக்சுவலாக நான் வந்து இந்த பிஸ்னஸை தவிர வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் மேனுஃபேக்சராக இருக்கேன், எலக்ட்ரிக்ஸில். ஸோ மெயின் சப்ளை நம்ம தான், நம்ம கார்ஸ் தான் வந்து சிட்டியில் ரன் ஆகக்கூடிய எல்லா கார்ஸுமே. ஸோ நம்ம கார்ஸ் அது மாதிரியான இது விஷயங்களை கூட நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து தரலாம். கார் கலெக்ஷனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்ஸ் வச்சிருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஓகே. அப்புறம் என் கார் கலெக்ஷன் மெக்சிகோ வந்தீங்கன்னா பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. மெக்சிகோவா? யா. நீங்கள் கார் கார்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? யோ யா யோ. ஓ நைஸ் நைஸ் நைஸ். என்ன மாதிரி கார்ஸ்? நைஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் சூப்பர் கார்ஸ், லக்ஸூரியஸ் அண்ட் ஆன்டிக் எல்லாமே இருக்குது. ம். அண்ட் ஸோ ஐ நோ கிரிப்டிங் கார்ஸ், ஸோ அப்படிதான் வர முடியுங்களா? ம். எனக்கு கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் வை தி ஆல்வாஸ் டிசீவன். இல்ல வாங்க, அங்க வியூ பார்த்தே பேசுவோம். இங்கே நல்லா இருக்கும். ஓகே சார், ஃபைன். பயர் மாதிரி செமையா இருக்கு, செமையா பில்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டபி செமையா இருக்கு. தி ஆர் ஆர்கிடெக்சர்ஸ் ஆன் யோரோ எலெக்ட்ரிக்ஸ் தர்க்கலாம் ஹெல்ப் பண்ண வந்து கெனி பட்டர். பட்
யாருன்றத சொல்லல என்கிட்ட தெளிவா பேசுறாங்க. அது நம்ம டீம் தான் ப்ராபபிலி பண்ணிருப்பாங்க. லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணிருப்பாங்க. நம்ம டீம் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எங்களோட ஒவ்வொரு ட்ரீல இருக்க பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற ஒவ்வொரு டேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க எங்களுக்கு டேரக்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்கில்டு பிளேயர்ஸ் தான். ஓகே எஸ் நம்ம யாருமே வந்து இவங்களை வந்து ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லவே மாட்டோம். நம்ம டீமில் இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே நாங்கள் பிளேயர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே ஃபுல்லி ஆமா நாங்க எப்பவுமே வந்து கேம் அது ஒரு வாரா தான் பார்ப்போம். எப்பவுமே நாங்க போன ஒரு 12 பேர் தான் வந்து ஒவ்வொரு பிசினஸ் எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் 12 பேர் தான் எங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். தனியா பண்ற மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். புரியுது புரியுது. அவங்க தான ஒரு டீம் கிட்ட அவங்க தான எப்பவுமே எஸ் எஸ். சரி நீங்க இது இன்னொரு விஷயம் நீங்க ராட்சசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்பான்சர்ட் பண்ணியிருந்தீங்களா அவர் என்ன நிறைய யார் அவர் ஸோ டிஸப்பாயின்மெண்ட் ரொம்ப நம்ம நம்ப டோன்ட் டாக் அபவுட் இட் லைக் ஒன் இயர் ட்ரெயின் பண்ணேன் லைக் ஃபுல் ஆஃப் மணி மை மணி ஒன் இயரா ஃபன் பண்ணி ஒன் இயர் ஃபன் பண்ணீங்களா ஃபன் பண்ண அவருக்கு ஃபண்டிங்ஸா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பண்ணியிருப்பீங்க அவருக்கு 150 crores for a supplement coach. Yeah, the coach doctor. Doctor, you know. And the doctor knew, like, 100 crores charge for our coach in them. Black car? Probably coding low, okay? Okay. Or good, I'll do. Then I'll tell you. Black car, no, no. 100 crores. Black doctor. Okay. அந்த தாத்தா தான் வந்து 100 க்ரோஸ் சார்ஜ் பண்ணியிருக்காரு அண்ட் ராஜ்சேவ 50 க்ரோஸ் அவரோட சொந்த செலவுக்கு ஆச்சு அண்ட் அதர் தன் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்ஸில் அனதர் 25 க்ரோஸ் ஸோ பட் இட்ஸ் டோட்டலி லாஸ் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் பட் ஹி வில் கெட் பேக் அப் பட் டு பி ஃபிராங்க் ஹிஸ் அ பிக் டிசப்பாயின்ட்மெண்ட் ஓகே. ஸோ ஒரு விதத்தில் நீங்களும் அவங்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு நடந்ததான் எங்களுக்கும் ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸில் ஒன்றா இருந்தவங்க தான் கூட நீங்கள் சொல்கிற பிளாக் ராஜசேகர். ஆனால் அவங்க வந்து இப்போ நம்ம உங்கள் கூட பேசுனதுனால நான் சொல்கிறேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இருந்தாங்க. உங்கள் டீமுக்கு ஜாயின் பண்ணதுக்கான மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி தான் பணம். யோ எனக்கு அது ரொம்பவே புரியுது. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாத விஷயங்கள் உங்கள் மெக்சிகோ சிட்டியை பற்றின விஷயங்கள் கூட எங்கள் கிட்டே இருக்கு. ஆகுறீங்களா? சாம் கேக்குதா? ஹலோ கேக்குதா? சார் அந்த டிவிஸ் பாருங்க. ஓ ஓ ஓ கிட்ட போய் பார்க்கலாமா? ம் பார்க்கலாம்.
நேரமே சொன்னாரு நீங்க கோல்டன் செனா வச்சிருக்கிறதும் சொன்னாரு. அப்புறம் உங்க கராஜ்ல அதாவது இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு காரை பத்தியும் சொன்னாரு. கரெக்டா சொல்றாரு. ஓகே என்ன பண்ண பாரு. இப்ப நீங்க ஒரு டைட்டில் வேணும் ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கல்ல. ஆமா. அதே எண்ணத்தோட உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ராஜசேகர் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க போறார். ஓ ஃபைன் மே. யூ கெட்டிங் யோசிப் ஆன் தி லேண்ட் ஐதர் பக்கலோ. Even though I gave him 25 lakhs. 25 lakhs? Even if he lost, yeah. So 25 lakhs, அப்படிங்கிற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. 100 crores-ங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஆசைப்படுறதே உங்களோட டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான். ஓ டோட்டல் நெட் ரெவென்யூ. அவருக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவருக்கு பணம்லாம் வச்சிருக்கக்கூடிய ஆள் தான். நல்ல ஒரு வெல் செட்டில்டு பர்சன் தான் இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஆனால் வந்து உங்கள் அளவுக்கு வந்துட்டா அப்படின்னா இன்னும் வந்து பெருசாக மாறிடலாம். அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பேராசை படக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. ஸோ நீங்கள் உங்கள் சிட்டியை வந்து நீங்கள் நல்லா இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்கள் சிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எங்கள் சிட்டியில் பண்ணலாம், எங்கள் பிஸ்னஸ் நாங்கள் உங்கள் சிட்டியில் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். நீங்கள் எப்படி உங்கள் ஏரியாவில் அப்படியோ நாங்கள் எங்கள் ஏரியாவில் இப்படி. ஸோ நான் உங்க கூட டைரக்ட் போட்டி அப்படின்னு சொல்ல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொலாப் பண்ணி பண்ணுறோம்லேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களவுக்கு நாங்கள் வரல தான், இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ எங்கிட்ட ஆள் பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவிலியன்ஸை வந்து வச்சுருக்கோம். எல்லோ, ப்ளூ, பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்காங்க. கலர் கலர் அங்கே கிட்ட அவங்க கீழே ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட. ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? ம், சொல்லுங்கள். லைக் ஆர்டிஸ்ட்டுக்கு சொன்னதுங்க லைக் தெரியும் இப்படி எனக்கு அவர் வரதுன்னு அவர்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் தான் எப்போவுமே அவங்களுக்கு ஒன்றா இருக்கிற டீம். எங்களை தவிர அவருக்கு பெரிய டீமுங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டாம். ட்ரபுள் இல்லை அவர். ட்ரபுள் இல்லை. ஆமாம். பட் தே ஷுட்ன்ட் கிளைம் கேர்லெஸ் ரைட். கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட ஒரு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை நம்பி யாரும் வர மாட்டாங்க. இந்த ஊர்ல வந்து அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவர் இதே தான் பண்ணுவார். இப்போ ஒரு கண்ண வச்சு பாம் பட் இஸ் நாட் காம்லெஸ் ரைட். ஓகே கே. இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தோ. பாய்ஸ் நீங்களும் ஃப்ரீயா எல்லாரும்? வாட்டர் யா நான் ஃப்ரீ தான். நம்ம நல்ல நாள் இன்னைக்கு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கலாம். சோ நம்ம ஏன் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். உங்கள் ஐலாண்டை போய் நம்ம ஒரு விசிட் பண்ணக்கூடாது சொல்லுங்க. உங்கள் ஐலாண்டுக்கு போகிறக்கு எப்படி, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? லைக் ஃப்ளைட்டில் மட்டும்தான் போக முடியும். லெவன்ஸ் ஓகே. இப்போ ஃப்ளைட் வச்சுருக்கீங்களா? ஃபார் த ஃப்ளைட் யா ஓகே. கண்டிப்பாக இருக்கோ. ஏர்போர்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கு. ஐ சூஸ் அ ஒன் அண்ட் தென் கோ. ஓகே ஃபைன். சரி அப்போ கிளம்பலாம். Okay, back up under the ladder. I meet you at that book. Okay, fine. Okay, go. Sit on, boys. Sit on, I'm going to take a look at the sun. Ah, yeah, I'm here. Give me a little check. Okay. I'm going to go. 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 இந்தாங்கண்ணே சாப்பாடு வேணுமா? ஆ கொடுங்க கொடுங்க. சாமி கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார்.
இப்படி வாங்க சாம் அவங்களுக்கு தகவல் கிடைச்சா ராஜசேகர் பத்தி டீடைல்ஸ் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணியா? இப்போ நீங்க ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா? இது ஆல் கூப்பறன்னு சொல்றீங்களா? அது என்ன ஏதோ பெரிய ஆல் சேகர் தான் கேள்விப்பட்டேன். இன்னும் ஏதோ தகவல் வரல. யாராச்சும் ஏதாச்சும் சேர்த்தி இருக்காங்களா? இல்ல எம்ஜிஆர் யாருன்னா அப்படியே எதுவும் சொல்ல. கேட்டு பார் ரிசர்ச் பண்ண. நான் ரிசர்ச் பண்றேன். சரி வாங்க எல்லாம் ஏர்போர்ட் போலாம். இங்க வாங்கல ஒரு நிமிஷம். நினைக்கிறேன் மேப் நம்ம சிட்டியில் எப்பயும் இருக்குமா இல்லை ஒன்லி ஃபார் பிளான் ஆர்பியா எப்பவுமே இருக்கும் ப்ரோ ஓகே இருக்கிற வரைக்கும் இருக்கும் எங்கே போனோம் அவர் எங்கே வரணும்னு சொல்லி இருங்க கால் பண்ணுறேன் தெரியல எல்லா ஹேங்கருமே செக் பண்ணுவோமா பேசாமல் ஹேங்கர்ஸில் தானே இருக்கும் பார்த்தேன் வெயிட் பண்ணுங்க கால் பண்ணியே கேட்கலாம் ஓகே ஏண்டா இடிக்கீங்க கால் பண்ண சாமி
பேசிட்டியா? சொல்லு. ஓகே போறேன். ஹேங்கர் செக் பண்ணுங்க. ஹேங்கர் லையா? இங்க வேற என்ன ஹேங்கர் இருக்கு? இங்க பக்கத்துல அந்த ஆப்போசிட் சைடு. சரி சரி, நடுவில் ட்ராக்ல காலி ஆயிடாதீங்க, லைட் டேக் ஆஃப் பண்ணுவோம். வேற ஏய் உசாருங்க, ராஜசேகர் வேற ஏதோ டீமை ஃபார்ம் பண்ணுறேன்னு வேற சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து அவருக்கு லீக் ஆச்சு அப்படின்னா அவரு நம்மளையும் வந்து ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவார். குனிஞ்சவர் தான் அவரு. சரியா வால்ட்ரு, கரெக்டாக இருங்க. நினைக்கிறேன் நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. இது இது நீங்கள் யூஸ்டு கார் வாங்கிங்களா? பயங்கரமாக இருக்கு. ஆ கைண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப். ஓகே, யூனிக் நம்பர் பிளேட். ரொம்ப யூனிக்காக இருக்கு சார் நம்பர் பிளேட். இந்த காரோட ஸ்பீட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 350 போகுமா? ஓ மோர் தென் தட். கோல்டன் பிளேட்டட் காரா இது? தப்பு கிடையாது. I don't think that's serious, yeah. Okay. சரி, இப்ப நம்ம இதில தான் கிளம்ப போறோமா? Yeah. Okay, then கிளம்பலாம். Oh, gentle like in the flight mode now, I don't know what to do. Okay, okay. For that station. Okay, fine. சரி, கிளம்பலாம். Flightல parachuteல இருக்கா? Ah, yeah. Oh. They call very parachute. பாராஷூட் நான் வச்சிருக்கேன், நீங்களும் வச்சிருக்கீங்களாடா? சாம் கிட்ட பாராஷூட் இல்லையா? சாம் பாராஷூட் போடலன்னா நான் வரமாட்டேன். கேப்ல தான் கராஜ் இருக்கேன். நான் வெஹிக்கிள்ல ஒரு ஷாக் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரவா? சரி எடுத்துட்டு வா. சரி போயிட்டு வா. சரி சார், வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து எப்படி ஒரு இவங்களுக்கு கீழே வந்து ஒரு 50-50 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க லைஃப்ல நம்ம ப்ளே பண்ண முடியாது. அவங்கள நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாட்டர் ஓபனிங் சோ கட்சமி. வாட்டரா? நம்ம கேரக்டர் வாட்டர். வால் வால் தர. ஓகே. யா யா. இங்க எல்லாரும் நல்ல கரெக்டர் தான. யா, இங்க கொஞ்சம் டிஃபரண்ட் ஆ கோயிங் டு கோ. தேங்க் யூ சார். எடுத்துட்டியா? எம்ஜே கேக்குதா? ஹலோ. ஆ கேக்குது. எம்ஜிஆர் ஏதோ நிறைய ட்ரக் ட்ரக்கா வருது, நிறைய பேர் இருக்காங்க, ஆம்டா வர இருக்காங்க. ஆம்டா பாத்துறேன். எங்க வராங்க? ஏர்போர்ட் குள்ள வண்டி நிறைய ட்ரக் செக்யூரிட்டி ஏதோ வர சொல்லிருக்காங்க. அந்த ட்ரக் வருது, ஆம்டா வராங்க. டோல் குளியா வருது. செக்யூரிட்டி பாத்துறேன். எல்லாரும் ஆம்டா இருக்காங்க. தெரிஞ்ச பசங்க மட்டும்தான். ஓகே, வந்திருக்காங்க. சரி, யாரோ வராங்கன்னு சொல்றாங்க. பாய்ஸ் கொஞ்சம் பாய்ஸ் அலர்ட் ஆகிங்க. எல்லாம் எல்லாம் ஏய், அவரை இங்க கூட்டோ, இங்க கூட்டோ சீக்கிரம். பாய்ஸ் எல்லாரும் பொசிஷன் எடுங்க, சரியா? வெப்பன்ஸ் ஆம் பண்ணிக்கங்க. ஏய் நீ ரிட்டர்ன் ஆகுடா, ரிட்டர்ன் ஆகுடா சீக்கிரம். வண்டி எடுத்தியா? பாராசூட் எடுத்தியா? ஓகே, ரிட்டர்ன் ஆயிடு. ஏய் ஷீல்டு இல்லாதவங்க, ஆர்மர் இல்லாதவங்க போட்டுக்கோங்க. சீட்டணும். எல்ஜி எல்ஜி யூஸ் பண்ணுங்க. யார் வந்திருக்கா? எனிமிஸா? கவர் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அவருக்கு அது அடிபட்டுற போது
எல்லாம் எல்லாம் ரெடினா சொல்லுங்க. சார் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே பாருங்க. டாம் எங்க இருக்க? பத்தறமா இரு. தாடா இங்க இரு. நீ இல்ல, நீ பக்கத்துல மாட்டிருக்க. உங்க பக்கத்துல. பாத்து பாத்து பாத்து. எங்க இருந்து வரானுங்க? கவரோன். ஹியோ தி பூத்தா. ஏய் மேல யார் இருக்கானடா? ஜெசல், எக்கட வாடா. மேல வா. சரிங்க, மேல கிளியர் பண்ணிரறோம். சாம் மேல வசிக்கிறோம். அவரு கூட இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? பாத்துருங்க ரிட்டர்னு. ஏய் யாராச்சும் நம்ம இல்லிய டாக்டர் யாராச்சும் இருந்தாலும் கூப்பிட்டுக்கோங்க. வாய்ப்பில்ல எனக்கு இன்னைக்கு, டெத் இல்லை. ஏய் கீழே வந்துட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. காப்பாத்த நம்ம ஒரே வழி. உள்ள இருக்காங்களா? நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல டவுன் பண்ணிட்டேன். ஆலயா நல்ல திடீர்னு எங்க இருந்து வந்தியா? இவர் பாரசூட்ல குஸ்தாருன்னு நினைக்கிறேன். அவர் மேல கூட்டி வரோம், அவர் மேல கூட்டி வரோம். நோ 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 நோ, மேல எல்லாம் போகாதீங்க, கீழ வாங்க. இல்ல ஏன்டா அவர் மேல கூட்டி போறீங்க? ஏய் சார், அவங்க தான் மேல ஏறறாங்க. ஓகே 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 ஓகே, நீங்க மேல வாங்க. மத்தவங்க கீழ இது பண்ணுங்கடா. டார்லிங் எங்க இருக்க? பத்தற மாதிரி கீழ வராரு. இன்னி இவ்ளோதானா? ஏய் எவ்ளோ பேர்டா பாத்த? ஒரு 4-5 லாரி வந்துச்சு. 4-5 லாரியா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு நம்ம இத்தனை பேர். சாம் வெளிய வா, வெளிய வா. சாம் இங்க வா, என்கிட்ட வா. பத்திரமா இரு. 100 பேர் கிட்ட இருக்க சான்ஸ் இருக்கு. 100-100. ஹேங்கர் குள்ள இருக்காத சாம், எவனாச்சும் உள்ள பாத்தீங்கன்னா இருக்கப்றான். சாம் இங்க வா. சமந்தா வெளிய வா. ஹேங்கர் குள்ள இருக்காத, பிளாஸ்ட் ஆயிர போதே. ஏதாச்சு எம்ஜிஆர் கூப்பிடுறாரு. எம்ஜிஆர் சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு கேக்குது. எனக்கு லோப் டு பாப்பா டம் யா சாங்கோ மா வாக் பட் நீங்க கிமே என்ன வரங்க அந்த கரையா லவ் பட் நீங்க கிடோ ப்ராப்ளம் மோ சம்திங் கோயிங் ஆன் உங்க சைடுல ஏதோ பிரச்சனை இருக்கு. சோ ஃபோர்ஸ் ஆன் தி லிங்க் பண்ணனா. இது இது வந்து எங்க சைடுல இருந்து? ஆ சொல்லுங்க. எங்க சைடுல இருந்த மாதிரி தெரியல. ஹலோ, இது வேற யாரோ மேன் பார்த்த மாதிரி. தென் மிஸ் எனக்கு இது கூட வரது குமார். நம்ம நடந்தது கிடையாது. அண்ட் இல்ல, இது ப்ராபபிலி இது வந்து உங்கள் அசசின் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளான் நடந்திருக்கும். ஆனா இப்ப நாங்க இருந்ததுனால இப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராம ஷார்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம அதை வந்து தாரம் வாட்ஸ்அப் பண்ணலாம். பட் இன்னைக்கு வேறா ஸோ நம்ம கண்டிப்பா வில் நீட். ஸோ ஓகே, எனக்கு இப்போதைக்கு சரியாக பண்ண இது. ஸோ வேணாம். ஓகே, புரிஞ்சு பிங் வேணுங்கடா. ஓகே ஃபைன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. யா பட் நம்ம பொறுமையாக பேசுவோம். லெட்ஸ் டேக் இட் ஸ்டோ.
ஓகே ஸ்விம் பை ஸ்பீட் ஓவர் ஓகே ஓகே பக்கவும் ஜோராம் சாலி சரி ஓகே நீங்க I do in the my face brand of the loves and it's so new புரியுது புரியுது மறுபடியும் வந்துட்டாங்களா ஓகே சார் ஏன் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைங்க வெளியே அனுப்ப வேண்டாம் இங்கே போதைக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுது ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துரும் இல்லை ஒரு பர்பிள் கலர் ரேம்ப் ஒன்று நிற்கிது ஓவா இங்கிட்டு ரைட் லெஃப்ட் சைட் கேட்குதா சொல்லுங்கடா சொல்லுவாங்க ஒரு மெசேஜ் வந்துருக்கு டேய் பட்டாங்க இன்டர்செப்ட் இது நாங்க டேய் நம்ம ஆளுங்கடா அவங்க அவங்களே சொல்றீங்க இவனு எங்கிருந்து வரானுங்க தெரியல ஹார்பர் பேக் சைடு இருந்து வராங்க என்னடா கேட் வந்து உடைச்சிட்டு வராங்க நினைக்கிறேன் நீ இவ்வளவு பேர் பாடிஸ் கிடக்குது அதான் இது பின்னாடி இருந்து வராங்க அப்படியா ஒரு மெசேஜ் வந்திருக்கான் ஜேசனுக்கு இன்ஃபோ கலெக்ட் பண்ண சொல்லிருந்தோம்ல இது வந்து லைக் வாடாங்க சொல்றடே என்னடா வந்திருக்கு இப்பதான் மெசேஜ் வந்திருக்கு சார் உங்க வரக்கு கரெக்ட்டா முன்னாடி நான் அங்க வந்துட்டேன்னு சொன்னல்ல ம் ஆமா ராஜசேகர் வந்து ஆல் செட்டிட்டு இருக்காங்க அவங்கள தான் அடிக்க வந்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு சோ பாத்துறீங்க அப்பதான் மெசேஜ் வந்திருக்கு எனக்கு ஓ இப்பதான் வந்திருக்கா ஆமா கரெக்ட்டா இங்க வரும்போது வந்திருக்கு எனக்கு நான் ராஜசேகரை கொலை பண்ண போறேன் சார் அவர் இவ்வளவு இறங்கு இவ்வளவு எப்படி கீழ தனமா இறங்குவாரன்னு எதிர்பார்க்கல ம் இவ்வளவு ஏரியா சொல்லுங்க நீங்க பத்திரமா கிளம்புங்க நாங்களும் நாங்க இத பத்தி தேங்க்ஸ் பட் நின்னே திஸ் லேட் ஆஃப் ஓகே சோ இப்ப வரல ஐ नीड சம் பிரேக் ஓகே தேங்க் யூ ஜோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நான் உங்களுக்கு டீடைலா வந்து நாங்க நெக்ஸ்ட் மீட்டிங்ல கண்டிப்பா சொல்றோம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்றோம் ஓகே ஃபைன் ஓகே பை பை சார் நான் எதிர்பார்க்கிறேன் ஹெல்மெட் போட்டுறேன் ஹெல்மெட் போட்டுறங்க ஹெல்மெட் போட்டுறங்க கருப்பாடு சரண் உங்களுக்கு எல்லாம் சேம் தாண்டா பண்றேன்னு சொன்னா தனியா போன் வர்றாரு எங்கயா இருக்கீங்க நான் உங்களையும் சொல்ல எங்க இருக்கீங்கன்னு கேக்குறேன் மேல இருந்து கீழ இறங்கறனே இறங்க இறங்க சோ எப்படி தெரிஞ்சு ராஜசேகருக்கு இந்த லொகேஷன் யார் சொன்னது எங்க இருந்து வரானுங்க பஸ்க்கு பஸ்க்குன்னு இறக்கி விடுறாங்களோ பாராசூட்ல பாரா கிளைடிங் பண்ணி வரானுங்களோ பாரா கிளைடிங் சரி எனக்கு தெரிஞ்சு இவர் இதுக்கப்புறம் வந்து என்ன சரி வாங்க டீல்
பேசுறாங்க. கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலாம். எல்லாம் வண்டியில இருங்க வண்டியில இருங்க கிளம்பிடலாம். இந்த இடம் வேண்டாம் நமக்கு. பீடி வந்துரும். எங்க மீட் பண்ணலாம் ஜா? இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் சேஃபான ஒரு லொக்கேஷனாக இருக்கணும். ஃபாலோ பண்ணுங்க என் வண்டியை. நம்ம ராஜசேகர் கொஞ்சம் தெரியாத லொக்கேஷனாக இருக்கணும். இங்கே சார் நீ முன்னாடி வந்து நின்றுவானா எவனாச்சு நான் முன்னாடி வந்துடுவானா என்ன ஆ என் முன்னாடியில் ஒரு பையன் வரல தெரியுமா இந்த கலவரத்திலேயே முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு அவனுங்கெல்லாம் பயண்டா. ரெண்டு பேர் தான் வந்தானுங்க அவனுக்கு செத்து போயிட்டானுங்க. நம்ம ஆளுங்க யாருக்கு நம்ம ஆளுங்க பத்தி நமக்கு தெரியாது. யாருக்கிட்ட வந்து அவர் என்ன நினைச்சு உங்களை எல்லாம் அனுப்புனாரு? இந்த குழந்தைங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காரு அவர் சண்டைக்கு. ஏன்னா ராஜசேகர் இப்படி காமெடி பண்றாரு தாடி தெரியும் தானே நம்மளை பத்தி தெரிஞ்சுமா தொட்டுறாரு. அதெல்லாம் அடுத்த டைம் அவர் வந்து நம்ம மாட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா கொல்லக்கூடாது. அவர் அப்படியே வந்து பெரிய பிளான் போடணும் அவர் டார்ச்சர் பண்றது. ராஜசேகர் நம்பர் இருக்கடா கால் பண்ணி செஞ்சு கேட்டு விடலாமான்னு பாக்கிறேன். என்ன சொல்ற பேசிடவா? நீ நேருக்கு நேர் மோதுவன் பேசிடவா சொல்லு. உள்ளவாங்கடா டேய் கண்ணாடியை தள்ளி விட்டுடா டேய். ஃபோன் அடிங்க அஞ்சு யாராவது வீடியோ கால் பண்ணுங்க. பண்ணவா? பண்ணுங்க பண்ணுங்க வீடியோ கால் பண்ணுங்க. இந்த நம்பர்னு தெரியலையே. இவரை மீட் பண்ணதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வேண்டாம். நம்பர் இல்லையா அவங்ககிட்ட? பண்ணியிருக்கேன். யாரும் நிற்கிறாங்களா இங்க? எடுக்கல லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ யாரு? ஹலோ ராஜசேகரா? நீங்க யாரு? நாங்க யாரா? யாரா? என்னோட பேர் எம்ஜிஆர். ஓ யாளுங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கால் பண்றீங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கான்டாக்ட்ல டெலீட் பண்ணிட்டீங்களா? கேக்குதா ராஜசேகர்? என்ன பேச்சு முச்சே காணோம்? ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. ஏங்க ஊருக்கு அத நீங்க சொன்னீங்களே ஆளே இது எது வாணா நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாத்துட்டு போங்கன்னு. அதனால நாங்க எங்க வேலைய பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. சரி சரி பசங்க எல்லாம் நீங்க பேசறத கேட்டிட்டு தான் இருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. பரவாயில்ல கேக்கட்டும். நீங்க சொன்னது தான் நான் சொன்னேன் இப்போ. ஓ சொன்னது தான் சொல்றீங்களா? ஆனா நீங்க இப்படி இறங்கி போய் இப்படி எங்களுக்கு எதிர ஆள் சேர்த்துவீங்க எங்க விட்டுட்டு பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல ராஜசேகர். நாங்க ஆள் ஆமா சிக்னல் பிரேக் ஆகுது கட் ஆகுது. கேக்குதா இல்லையா? கேக்குதா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. ஆள் சேர்த்தி எங்களை போடுற அளவுக்கு நீங்க வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நான் எதுக்கு போட போறேன்? உங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் எதுக்கு உங்களை போட போறேன்? தெரியுதே பார்த்தவன் அப்படின்னா கால் பண்ணா யாரு எம்ஜிஆரான்னு கேக்குறீங்க. ஏன் என் ஃபோன் நம்பர் உங்க ஃபோன்ல இல்லையா? கண்டிப்பா லாஸ்ட் டைம் ஒரு ப்ரௌசர் அனுப்பி அதை பாருன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்களா? ஓ அதனால டெலீட் பண்ணிட்டீங்க. ஆமா எங்களை எலிமினேட் பண்ணவும் பிளான் பண்ணிட்டீங்க.
எலிமினேட் பண்ண நாயையா பிளான் பண்ண போறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் என்னையா அதான் எதுவும் இல்ல நாய் போச்சு சரி நடிக்காதீங்க நடிக்காதீங்க ஓகேவா இனிமேல் அவருக்காக நான் வர போறேன் இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்றோம் ஐயா நாங்க நானே வேணா வந்து சரியா ஆனா உங்களை வந்து செம்மையா செய்வோம் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஐயா நீங்க லானிஸ்டர்ஸ் இருக்க தைரியத்துல இருக்கீங்க சரியா எங்க ஆளுங்க லானிஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு நீங்க அவங்களை மீட் பண்ணீங்களா உங்களுக்கு தெரியும் லானிஸ்டர்ஸோட கதி என்ன அந்த குழந்தைங்களை இப்பதான் பாத்துனு ஐயா பாக்குறத வச்சு நீங்க இது பண்ணாதீங்க செயல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவங்க நீங்க அவங்கள பாக்க தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் வேண்டிக்கோங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அவனுங்க அந்த அஞ்சு பேரை மட்டும் மீட் பண்ண கூடாதுன்னு உங்க வாழ்க்கையில வேண்டிக்கோங்க நடுவில் எவனாவது ஏதாவது விளையாட்டு விளையாடுறான்னு கூட எனக்கு தெரியல எப்படி நம்மளுக்குள்ள நம்ம பேசின விஷயத்த நடுவுல ஒருத்தன் வந்து விளையாடுவா நீங்க விளையாடாம சரி முடிவு பண்ணிட்டோம் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாப்போம் ஓகேங்க களத்தில் சந்திப்போம் என்னடா உங்க ஆதங்கத்தை கொட்டுறேன் நீ கால் பண்ணி கொட்டி இல்ல போதும்னா விட்டுரு வால்டர் வந்து கன்ல தான் சொல்லுவாரு அதெல்லாம் சொல்றா 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 நம்பர் சொல்லுங்க நம்பர்லாம் மாடா ஷேர் பண்ணுவோம் நீ பஸ் வேணாண்டா போதும் நம்ம செயல கட்டிக்கலாம் இதுக்கப்புறம் விடுங்க நான் கன்ல பேசிக்கிறேன் ஆமா பெரிய எல்லாரையும் கதற ஓட விட்டுது அழுது எப்படி நல்லா இதோ பஞ்சத்தில் அடிபட்ட பஞ்சு பேர்த்த கூட்டுன்னு வச்சிருக்காரு நினைக்கிறேன் அவரை நம்பி போறாங்களா அவங்க யாரா இருப்பாங்க பொய் சொல்றதுக்கு தான் வாயில தாராளமா வரும் அவருக்கு சரி வாங்க கிளம்பலாம் சரி நானும் போறேன் போயிட்டு பாய்ஸ் எல்லாம் கன்ஸு கேங்கு எல்லாம் பக்காவாக இருக்கணும் இனிமேல் யாரை வந்து ஒரு வார்த்தை பேசினாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம் டைசன் எல்லாம் எங்கே பார்த்தாலும் டைசன் யாரா இருந்தாலும் தூக்குங்க சரியா சரி நான் அப்படியே போறேன் சரி நான் நாளைக்கு பிளானோட வரேன் ஓகே நானும் எல்லாரும் ஏகராஜ் வந்துருங்க மியூசிக்கா ஹம்மிங்கெல்லாம் போடுறேன் சார் இந்த கலவரத்தில் ஹம்மிங்கா ஷார்ட்டா பாட்டு 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 பாட்டா இல்லையே என்ன பாட்டு ஆமா பாட்டு தான் கேட்டு பாடலாம் என்ன
பிரியாரே சார் உங்க பேரு பிளாக் கலர் கோட்டுக்கு பிரவுன் ஷூ என் பேரு பீரஸ் தல தல பீரஸ் நீ கருப்பு கோட்டு போட்டு சுத்தின இருக்கீங்க எங்க கூட இவர் நம்ம கூட்டத்துல இருந்தாருனே இவர் கூட ஓகே ஓகே நம்மால தான் ஹாய் பத்ரா ரெசிங் சென்சர்ல நம்மால தான் நம்மால தான் நீ பசங்கள தான பாத்துப்ப எல்லாரும் பாத்துப்பேன் நாளைக்கு இன்னைக்கு அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சைடில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தாங்க ஆர்பி. ஸோ ஓகேவா, இனி ஃபர்தராக நாளைக்கு வந்து டைரெக்டாக வந்து அந்த டீம் கூட நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ், எண்ட். இன்றைக்கி அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, பாய் கைஸ், பாய். Tomorrow.